என்றும் நல்ல ரங்கள் என்று சொல்லி பாடு. சண்டையின்றி யாவரும் ஒன்றுபட்டு வாழுவோம். அண்டை நாட்டு மக்கள் தம்மை அன்பினாலே தள்ளுவோம். நெஞ்சில் நேர்மையம் அஞ்சிடாத வீரம் சொந்தம் கொண்டு வள்ளலாக வாழ வேண்டும் யாரும். வாழ்க நமது நாடு வளரும் அன்பினோடு, தூழ்க என்றும் நல்ல ரங்கள் என்று சொல்லி பாடு. அந்த சிரமம் தங்களுக்கு தேவையில்லை. போரிலே பின்வாங்கி ஓடி வந்த வீர தளபதி அல்லவா தாங்கள். தங்களுக்கு நீண்ட நாள் ஓய்வு தேவை. யுத்த தந்திரம் தெரியாத சிறுவர்கள் கேலி செய்கிறார்கள். ஆமாம், சிறுவர்கள் உண்மை பேசுகிறார்கள். நீங்கள் இதை பொருட்படுத்த வேண்டாம். தன் தோல்வியை பொருட்படுத்தாத இவர் கேவலம் இதற்காகவா கவலைப்பட போகிறார்? சுமந்திரா, மெதுவாக பேசு. உண்மையை உறக்க பேசினால் உலகம் ஒத்துக்கொள்வதில்லை. நீங்கள் கோபிக்காதீர்கள். இந்த சண்டையிலே நீங்களே வெற்றி பெற்றதாக நான் அரசரிடம் சொல்லிவிடுகிறேன். வாங்க, நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். ஓய்வா? இவர்கள் கூட்டத்தை அடக்கும் வரை எனக்கு ஓய்வு கிடைக்கும். அவர்களுக்கு முன்னால் நாம் தலைநகரில் இருக்க வேண்டும். வா, குறுக்கு வழியாக செல்வோம். ஆமா ஆமா, நம்ம குறுக்கு வழியில் தான் போகணும். இளவரசே! ஐயோ, எதிரிங்க பிடிச்சிக்கிட்டாங்க இளவரசே! வாங்க, ஆபத்து! ஆபத்தா? யாருக்கு? ஏ குரங்கு மனுஷா, யார் நீ? யார பார்த்து குரங்குன்னு கேக்குற? ஒன்னே வேதான். நல்லா பாரு, உங்க ஊரு குரங்கு இப்படிதான் இருக்குமா? இப்படியேதான் இருக்கும். ஏய், நான் அசல் மனுஷன் தெரியுமில்ல. அற்புத காட்சி ஒன்று கண்டேன், அற்புத காட்சி ஒன்று கண்டேன், ஆனந்தலாகிரி கொண்டேன். அற்புத காட்சி ஒன்று கண்டேன், ஆனந்தலாகிரி கொண்டேன். சகியே, அற்புத காட்சி ஒன்று கண்டேன். Thank you.
கண்டேன் சகியே, அற்புத காட்சி ஒன்று கண்டேன். மன்னர் யாவரும் வணங்கிடும் கைவரிசை, முத்துகள் கோர்த்தது போல் மோகன பல்வரிசை, முடி மன்னர் யாவரும் வணங்கிடும் கைவரிசை. சித்திரம் போல் மனதில் பதிவாகும் குரலோசை, சித்திரம் போல் மனதில் பதிவாகும் குரலோசை. சித்திக்கும் நினைத்தாலே திருமாறன் அவராதே, நினைத்தாலே திருமாறன் அற்புத காட்சி ஒன்று கண்டேன். ஆனந்தலாகிரே கொண்டேன் சகியே, அற்புத காட்சி ஒன்று கண்டேன். என்னடா யோசிக்கிறாய்? நீங்க ஏதோ யோஜனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் அப்படியே யோஜனை பண்றேன். உனக்கு என்ன புறப்பட்டது? கலங்கின சேத்துல மீன் பிடிக்கிற மாதிரி என் மூலையில யோஜனையை எதிர்பார்க்கிறேன், ஒன்னும் கிடைக்கல. ஆமா, திடீர்னு உங்க பதவியை பறிச்சுட்டாங்க, நீங்களும் சரின்னு சம்மதிச்சிட்டிய? எல்லாம் விஷயத்தோடுதான். அதானே கேட்டேன், விஷயம் இல்லாம நீங்க இப்படி பேசுவீங்களா? சேனாதிபதி ஆயிருந்து சிரமப்படி விட, இருந்த இடத்திலேயே இருந்து இவர்களை ஆட்டி வைக்க இந்த உதவி அமைச்சர் பதவி ஒன்றே போதும். ஓ, போதுமே, இந்த ஒரு பதவியை வச்சுக்கிட்டு உலகத்தையே ஆட்டி வைக்கலாமே. அது இருக்கட்டும் மேதாவி, அரசர் பேசும்போது இளவரசன் கண்களை பார்த்தாயா? ஐயோ, நான் ஏன் அவங்களெல்லாம் பார்க்க போறேன்? நான் தான் உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தேனே. இளவரசன் கண்களும் கவியின் மகள் கனகாங்கியின் கண்களும் சந்தித்த அந்த காதல் காட்சியை இந்த கண்களால் பார்த்தேன். பார்த்தீங்கல்ல போச்சு, உங்க கண்ணு பட்டடிச்சுல்ல, அவ்வளவுதான். அப்ப அந்த நாலு கண்களையும் வச்சுக்கிட்டு நம்ம கதையை நடத்த வேண்டியதுதான். அல்லி, அவர் வரமாட்டாரா? அடாடா, என்னம்மா இது, இப்படி எல்லாம் நீங்க அவசரப்படக்கூடாது. அவசியம் வருவார், வருவார், வருவார். போதுமா, என்னம்மா இது, வெள்ளி முளைச்சா சூரியன் வந்துதானே ஆகணும், எதுக்காக கவலைப்படுறீங்க? பாருங்கம்மா, பெண்கள் கொஞ்சம் வெகுவா இருந்தாதாம்மா ஆண்களுக்கு நம்ம கிட்ட பயம் இருக்கும். அவரை காணாத போது நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அவர் வந்தா மெழுகு சிலை மாதிரி மனசு உருகி போகுது, அப்படிதானே? அம்மா அம்மா, உங்க சூரியன் வராரம்மா. வணக்கம் மகாராஜா. கனகா எங்க? இந்நேரம் இங்கதான் காத்திருந்தாங்க, நீங்க வரல, அவங்க போயிட்டாங்க. அப்படியானால் நான் அவளை பார்க்க முடியாதா? ஏன் பார்க்க முடியாது, நீங்க நினைச்ச போது பார்க்கலாமே. இப்போது அவள் எங்க இருக்கா? அவங்க வேற எங்க இருப்பாங்க, நல்லா தேடி பாருங்க, உங்க மனசுக்குள்ளதான் இருப்பாங்க. அதென்ன அந்த செடியிலே ஒரு முகம் மலர்ந்திருக்கிறது? ஆமாங்க, ஆமா, அது ஒரு புது மலர். ஓ, அது சிரிக்கும், பேசும், பாடும், கண்டுபிடிச்சிட்டீங்களே. நீ போ. வணக்கம் கனகா. நேரம் கழித்து வந்தேன் கோபித்துக் கொள்கிறாயா? நான் ஏன் கோபித்துக் கொள்கிறேன்? தாங்கள் என் நாட்டு இளவரசர், நான் ஏழை கவிஞரின் மகள். அதனால் தான் உனக்கு கற்பனை அதிகமாகி கொண்டே வருகிறது. இந்த என்னுடைய பிறந்த நாள் பரிசு. நானும் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன். என்னது? என்னவென்று நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொல்ல மாட்டேன், போ. தெரிந்தால்தானே சொல்வதற்கும். ஏதாவது கவிதை எழுதியிருப்பாய், அதுல என்னை இந்திரனே சந்திரனே என்று திட்டியிருப்பாய், அப்படித்தானே? கவிதை எழுதும் அளவிற்கு உங்களிடம் இருந்து நான் இன்னும் கற்பனை கற்றுக்கொள்ளவில்லை. பரிசை கொடுக்காமல் பேசிக்கொண்டே இருக்கிறாயே, அரசன் ஆணையிடுகிறேன், கொடு பரிசை. அரசர் ஆணைக்கு நான் பயப்படலாம், ஆனால் சுதந்திரமான இந்த பெண் புறா பயப்படாத அரசே. எப்படி என் பரிசு? என் மனதை மிகவும் நன்றாக தெரிந்து வைத்து. அதை இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டீர்களா? இது பெண்புறா, பந்தயத்தில் ஜெயிக்குமா? ஓ, ஏன் ஜெயிக்காது?
உன்னை போலவே எல்லா பந்தயத்திலும் ஜெயிக்கு. ஆமாம், இந்த புறாவுக்கு நடனம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாயா என்ன? இல்லை இளவரசே, இதுதான் எனக்கு நடனம் சொல்லிக் கொடுத்தது. அப்படியா? இந்த புறாவின் நடனத்தை நான் பார்க்கலாமா? இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும். ஓ, பாட வேண்டுமா? வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடுவா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடுவா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பேவா, இசையினில் மயங்கியே இன்புறும் அன்ன இடில உன்னையே என் மனம் நாடுதே, இடில உன்னையே என் மனம் நாடுதே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடுவா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே, சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே, மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா, கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா. இந்திரவில் நீயே சந்திர ஒளி நீயே, இந்திரவில் நீயே சந்திர ஒளி நீயே, இடிலவையே என் மனம் நாடே, இடில உன்னையே என் மனம் நாடுதே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நாவேனே வா வா ஓடுவா. வசந்த வேற என்ன செய்ய போகிறேன்? வழிமுறை வந்த வழக்கத்திற்கு மாறாக நான் மட்டும் என்ன செய்ய போகிறேன்? சித்திரப்புரி இளவரசி சித்திராங்கியை தேவியாரின் திருக்குமாரின் சாரங்கதரனுக்கு திருமணம் செய்ய போகிறேன். மகாராஜா மிகவும் சந்தோஷம். ஆனால் ஆனால் என்ன தேவி? வேறொன்றும் இல்லை மகாராஜா. சாரங்கனை அழைத்து அவன் விருப்பத்தையும் தெரிந்து கொண்டான். தேவி, சாரங்கன் என் மகன். நான் சொன்னால் அவன் மறுப்பானான். அதிலும் தித்திக்கும் பழத்தை பசித்தவன் எவனாவது மறுப்பானான். அப்படி என்றால் சித்திரப்புரி இளவரசியை மணக்கப் போவது? சாரங்கன் தான். எதற்கும் சித்திரப்புரி மன்னரின் சம்மதம் தெரிந்த பிறகு சாரங்கனிடம் சொல்லலாம் என்று நினைத்தேன். அதுதான் நல்லது மகாராஜா. அமைச்சரே, சித்திரப்புரி அரசரிடம் நம் புரோகிதர்களை உடனே அனுப்ப ஏற்பாடு செய்யுங்கள். மிக்க மகிழ்ச்சி மகாராஜா. பாருங்கள் மன்னவரே, நரேந்திர மகாராஜாவின் அருந்தர புதல்வர். கல்வியிலே பண்புமிக்க பல்கலைக்கழகம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். மேலும் நரேந்திர மன்னர் நமக்கு அனுப்பியுள்ள செய்தியின் ஆழ்ந்த கருத்தையும் அறிந்து என்றால் இந்த விஷயத்தில் முடிவான தீர்ப்பு சொல்ல வேண்டிய பொறுப்பு என் தவச்செல்வி சித்ராங்கியைச் சேர்ந்தது. குமாரியின் எண்ணம் தெரிந்தவன் பேசுவதே நல்லது. அற்புத காட்சி ஒன்று கண்டே சகியே
அற்புத காட்சி ஒன்று கண்டே. அம்மா, அம்மா, ஏமா, நீங்க எழுதுற ஓவியத்தை நான் பார்க்க கூடாதா? எல்லாம் தெரியுமா? தெரியும். என்னடி தெரியும்? இதானம்மா உங்க மனசுல இருக்கிற சித்திரத்தையே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதோ கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. கனிமொழியே உனக்கான ஜோடியை, கனிமொழியே உனக்கான ஜோடியை. கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. கரும்பு பேச்சுக்காரன் காந்தாரம் வென்ற வீரன், இவன் கரும்பு பேச்சுக்காரன் காந்தாரம் வென்ற வீரன். காம்போஜ நாட்டையாளும் கலிகால மன்மதன், காம்போஜ நாட்டையாளும் கலிகால மன்மதன். கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. ஆஹா, சித்திரத்தை பார்த்தாலே சிரிக்கத்தான் தோணுதடி. சித்தானை குட்டியை போல் தேக வளம் காணுதடி. அழகேசன் கண்ணு ரெண்டு மாந்தை கண்கள் தான், அழகேசன் கண்ணு ரெண்டு மாந்தை கண்கள் தான். அந்த சந்தம் எல்லாமே வஞ்சி உன்னை போலதான், அந்த சந்தம் எல்லாமே வஞ்சி உன்னை போலதான். நீ கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கே, உனக்கான ஜோடியை. கண்ணால் நல்லா பாரு. பங்க நாட்டு தங்கம் சங்கீத ராஜசிங்கம், இவன் பங்க நாட்டு தங்கம் சங்கீத ராஜசிங்கம். பாடாத முல்லை உன்னை மனம் செய்ய ஏற்றவன், கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. ஓஹோ, இந்த சிங்கத்தை பார்த்தாலே ஐயோ திகில் உண்டாகுதடி. ஒரு சிங்காரி ஆண் உடையில் இருப்பதை போல் தோணுதடி. சிரிக்கின்ற கள்ளி உன் சிங்கம் தன்னை பார், சிரிக்கின்ற கள்ளி உன் சிங்கம் தன்னை பார். அரும்பமும் இல்லையே அழகான மீசைதான், அரும்பமும் இல்லையே அழகான மீசைதான். நீ கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. கனிமொழியே உனக்கான ஜோடியை, கண்ணால் நல்லா பாரு. அஞ்சாத சொத்த வீரன் இந்த அரும்பு மீசைக்காரன், அஞ்சாத சொத்த வீரன். அஸ்தினாபுரி யுவராஜன் சாரங்கன் எனும் ஆரன், அஸ்தினாபுரி யுவராஜன் சாரங்கன் எனும் ஆரன். கண்ணா நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. கனிமொழியே உனக்கான ஜோடியை, கண்ணா நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. இனி என் மனக்கவரை தீர்ந்து உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய நான் வருகிறேன்.
என் அருமை செல்வியின் சம்மதம் கிடைத்துவிட்டது. எமக்கும் பூரண விருப்பம்தான். இதோ என் குமாரியின் படத்தை உங்கள் நாட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் மன்னரின் முடிவான எண்ணத்தை எமக்கு விரைவில் தெரிவியுங்கள். வெற்றி வெற்றி. கடைசியில் இமயமலையின் சிகரத்தையே எட்டி பிடித்து விட்டோம். அழகிலே ரம்பை, குணத்திலே தும்பை, பொருத்தமெல்லாம் திருத்தமாக இருக்கிறது. ஜாதகமெல்லாம் நமக்கு சாதகமாகவே இருக்கிறது அரசு. அது முக்கியம். யோகமெல்லாம் வேகமாக இருக்கிறது. உன் விருப்பம். மைந்தனுக்கு பொருத்தமான பெண் தான் மகாராஜா. நீ சொல்வது உண்மைதான். ஆனால் பந்தயத்தில் ஆண்புறாதான் ஜெயிக்கப் போகிறது. சரி சரி, விடுங்கள், பார்க்கலாம் பார்க்கலாம். இளவரசே, மகாராஜா தங்களை அழைத்து வர சொன்னார்கள். எதற்காக இந்நேரத்தில் இளவரசரின் திருமண விஷயமாக பேசிக் கொண்டிருந்தார்கள்? திருமணம் சாரங்கதரா, முடிவாக சொல். திருமணத்திற்கு நீ ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். என் லட்சியம் முடியும் வரை திருமணத் தொல்லை எனக்கு வேண்டாம். வேண்டாம், காலம் கடந்து வருது. வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆகிவிட்டது. விரும்பாத பொறுப்பை நான் எப்படி அப்பா ஏற்பேன்? உண்மையான சத்திரிய வீரன் நீ. பொறுப்பை கண்டு பயப்படுவது கேவலம். பயப்படும் பேதையல்ல தந்தையே உங்கள் மைந்தன். உங்கள் விரோதிகளை சிறைப்பிடித்துக் கொண்டு வர வேண்டுமா? சொல்லுங்கள். எட்டு திக்கும் முரசு கொட்டி உங்கள் வெற்றி கொடியை பறக்க விட வேண்டுமா? ஆணையிடுங்கள். குறிப்பிட்ட நாளில் வெற்றி மாலை சூடி வருகிறேன். போர் எதுவுமின்றி சித்திரபுரியோடு சமாதானம் செய்து கொள்ள முடியும். ஒன்று அறியாத ஒரு பேதை பெண் பணயமாவதை நான் விரும்பவில்லை. நமது வலிமையால் சாதிக்க முடியாத காரியத்தை சித்திரபுரியின் சம்பந்தத்தால் சாதித்தோம் என்று நாளை நம்மை உலகம் கேலி செய்யும். மேலும் மேலும் பேசிக்கொண்டே நேரத்தை வீணாக்குவதில் பயனில்லை. ஆலோசித்து செய்த அரசியல் முடிவு இது. நீ சித்ராங்கியை கல்யாணம் செய்து கொண்டே ஆக வேண்டும். மன்னிக்க வேண்டும், இந்த ஜென்மத்தில் அது நடவாத காரியம். உறுதியாகவா? உங்கள் மகன் உறுதியிலிருந்து என்றுமே மாறமாட்டான் தந்தையே. காரணம்? காரணத்தை சொல்லும் பொறுப்பை காலத்திடமே விட்டு விடுவது நல்லது. நான் செய்த தீர்மானம் தயவு செய்து மாற்ற வழி தேடுங்கள். எனக்கே புத்தி கூறுகிறாயா? கோபிக்காதீர்கள், குழந்தைதானே. கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. தந்தையின் பாசம் வேறு, காவலின் கடமை வேறு. கடைசி முறையாக சொல்லுகிறேன், நீ சித்ராங்கியை கல்யாணம் செய்து கொள்ளாவிட்டால் அரசியலில் பல விபரீதங்கள் ஏற்படும். எத்தகைய விளைவையும் எதிர்த்து நாட்டை காப்பாற்ற நான் இருக்கிறேன் தந்தையே. அது உண்மையானால் நான் செய்த முடிவின்படி இந்த திருமணம் நடந்தே ஆக வேண்டும். தயவு செய்து வேறு விஷயங்களை பற்றி பேசலாம். இதுதான் உன் கடைசி பதிலா? ஆமாம், இதை பொறுத்தவரையில். பிள்ளைதான் வயதில் மூத்தான், பிதாவின் சொல் புத்தி கேளான் என்பதை நிரூபித்து விட்டான் உன் மகன். பொறுங்கள், நான் மைந்தன் மனம் மாறச் செய்கிறேன். முயன்று பார். அவன் மாறினாலும் மாறாவிட்டாலும் நான் செய்த முடிவுகள் நடந்தே தீரும். இந்த பெண்ணை மணந்தவன் உலகத்தையே ஜெயிக்க முடியும் என்று ஜோசியர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் மகாராஜா. ஆம், இந்த சம்பந்தம் நடந்தால் சித்திரபுரிக்கும் அஸ்தினாபுரத்துக்கும் இடையில் உள்ள அரசியல் பகை தீர்ந்து ஒற்றுமை உண்டாகும். மகாராஜா, தங்கள் மனதில் ஒன்றை எண்ணினால் அதன் முடிவு மகத்தானதாகத்தான் இருக்கும். பார்த்தீர்களா? இதுவும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. மகாராஜாவுக்கு மாநில நன்மையை உத்தேசித்து மற்றொரு மகாராணி இருப்பது ராஜகுல வழக்கம். அதனால் யோஜனை வேண்டாம், உறுதியாயிருங்கள் அரசே. ஏககாலத்தில் இரண்டு சூரியோதயங்கள், ஒரே படையெடுப்பில் இரண்டு வெற்றிகள். ஒன்று உங்கள் ஆசையின் வெற்றி, மற்றொன்று அரசியல் வெற்றி. எப்படியும் தாங்கள் சித்திரபுரி மன்னருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியது தங்கள் கடமை. சிந்தித்ததை செய்து முடியுங்கள் காவலரே. உலகம் உலகமா? அது எங்கிருக்கிறது? நம் போன்ற காவலர்களின் கையில் கைப்பந்தன் உருளும் களிமண் கோலம். தந்தையார் சொல்படி திருமணத்திற்கு ஒப்புக்கொள்வதுதான் நல்லது. அம்மா, இந்த விஷயம் மாலையிட மறுப்பேனா? அப்படியானால் உன் மனதில் வேறு எண்ணம் இருந்தால் அதையாவது சொல்லிவிடப்பா. மன்னித்து விடுங்கள் தாயே, காலம் வரும்போது அதை கட்டாயம் கூறு. உன் தந்தையாருக்கு இல
நிலவரத்தில் இந்திரபுரியில் கூரை பந்தயம் நடக்கப் போகிறதா? இம்முறை ஜெயிக்கப் போவது நீங்கள் தான். வெற்றி பெற்றால் வீரத்திற்கு பரிசு 1000 குதிரைகள். 1000 குதிரைகள்? ஓ, போகலாம். இந்த கல்யாண பேச்சு ஓயும் வரை நாமும் எங்காவது வெளியூர் போவதுதான் நல்லது. ஒரு சொல்லுங்க, அவன் முன்பே போய்விட்டானே? ஓ, வெந்தது சூட்டி வீழ்ந்தது ஆட்சி. அரச குடும்பத்தை நத்தி வாரத்தை அசைத்து விட்டேன். நான் வீசிய வரையில் வீழ்ந்து விட்டார் மன்னர். வீழ்ந்து விட்டாரா? அடி பலமோ! பாவம், வயசான காலத்துல வேண்டாத கல்யாணம். கல்யாணமா? யாருக்கு? இங்க சொல்றது ஒண்ணுமே புரியலீங்களே. நமது மகாராஜா நரேந்திர மன்னருக்கும் சித்திரபுரி இளவரசி சித்ராங்கி தேவியாருக்கும் திருமணம். ஐயோ பாவம், என்னங்க இது? இவரோ கிழவது, அந்த அம்மாவோ குமரி. ஆமா, அந்த அம்மா இவருக்கு மாலை போட சம்மதிச்சதுங்களோ? மேதாவி, மணமாலைக்காக மன்னர் தலை நீட்ட வேண்டாம். நமது ராஜகுல வழக்கப்படி கணவனுக்கு பதிலாக கத்திக்கு மாலையிட போகிறாள் அந்த இளவரசி. இதில் தான் அடங்கியிருக்கிற நமது வெற்றியின் ரகசியம். கேட்டதும் போய் கண்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய். விசாரித்த பிறகே இங்கு வந்து என் மைந்தனுக்காக வந்த மணமகளை, தாங்கள் மணக்கு விரும்புவது தர்மமா அரசே? தேவி, இது என் சொந்த விஷயம் அல்ல. அரசியல் காரணங்களுக்காக இந்த முடிவை நிறைவேற்றியே ஆக வேண்டும். நமது குலமும் பெருமையும் நல்ல பெயரும் இந்த ஒரு முடிவா படுநாசமாகி விட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இல்லை, தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்ற உன் தனையன் மறுத்ததால் வந்த வினையில் தைரியமுடன் சமாளித்தே ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. வேறு வழியே நான் சொல்லுகிறேன் மகாராஜா. அதனால் ஏற்பட போகும் அரசியல் குழப்பத்தை தடுக்க யாராலும் முடியாது. தங்கி, நீ பயப்படாது. இதனால் உன் கௌரவத்துக்கு ஒரு விதமான குறையும் வராது. இன்னும் என்ன குறைவு வர வேண்டும் மகாராஜா? நீங்கள் இந்த முடிவு செய்த மறுக்கணும் எல்லா குறையும் வந்துவிட்டதே நமக்கு. வேண்டாம், இது ஆபத்தான தீர்வு. தயவு செய்து மாற்றிக் கொள்ளுங்கள். ரத்னாங்கி, அரசாங்க விஷயத்தில் கலந்து கொள்வது மிகவும் ஆபத்து. அரசியல் பெயரால் அனைத்துமே நாசமாக்க யாரோ சொன்ன வழியை நம்பிவிட்டீர்களே அரசே. ரத்னாங்கி, மன்னித்து விடுங்கள் மகாராஜா. தவறாக எண்ண வேண்டாம். நான் நினைத்தது சொன்னேன். வருவார் மாதவி, அவசியம் வருவார். மகாராணி, தங்களுக்கென்று ஒரு நாட்டியம் ஏற்பாடு செய்திருக்கிறார் மகாராஜா. வாருங்களம்மா.
இளவரசர் எங்கே? தெரியாதம்மா. அவரும் அங்கே வருவாரா? தெரியாதுங்க. அப்போ உனக்கு என்னதான் தெரியும்? தெரியாதுன்னு சொல்ல மாத்திரம் தெரியுமா? அம்மா, ஏன் அப்படி பாக்குற? நீ போ, நாங்களே அங்க வர்றோம். அப்போ திருப்தி இஷ்டி பற்ற போ. மாதவி, ஒருவேளை அவர் அங்கே வந்தாலும் வரலாமா? வாங்க போகலாம். கதையும் எட்டு
கூடவே பிரம்படி பட்ட கூலியாளர் என்றேனோ, அழுந்தவே பிரம்படி பட்ட கூலியாளர் என்றேனோ, தசை கழிந்த வெள்ளலும் பணிந்த பைத்தியக்காரர் என்றேனோ, தசை கழிந்த வெள்ளலும் பணிந்த பைத்தியக்காரர் என்றேனோ, கட்டப்பழம் துணி இன்றி என்ன அரசே, தடாகத்தின் அருகில் நின்று கொண்டு தாகம் தாகம் என்று தவிக்கிறீர்கள். தாங்கள் எண்ணிது நடக்க தடை ஏது? தடை வந்தால் பொடியாக்க நான் இருக்கிறேன், அறிவுள்ள அமைச்சன். அமைச்சரே, மகாராஜா, என் சித்ராங்கி தேவிக்குரிய சித்திர மண்டபத்தில் சகல ஏற்பாடுகளும் செய்துவிட்டீர்களா? ஆஹா, அழகுமணி மாளிகை ஆக்கிவிட்டேன், அரங்கன் விளையாடும் அன்பு சோலை ஆக்கிவிட்டேன். தங்கள் வருகைக்காக சித்ராங்கி தேவியார் வழிமேல் விழி வைத்து காத்திருப்பார்கள். மெச்சினன் அமைச்சர், தாங்கள் சென்று அலங்காரம் செய்து கொண்டு வாருங்கள், சித்ராங்கி தேவியார் காத்திருப்பார்கள். சென்று வாருங்கள். வயதான குரங்கு வாடா மல்லிகை படிக்க தாவுகிறது. பலராணி நீயா? நீங்களா? இளவரசர், நானும் வெளியூர்லாம் போய் சுத்தி விட்டு இன்னைக்குதான் வந்தோம். எனக்கு தெரியாதா, நீங்க காடு மேடெல்லாம் சுத்த போயிட்டா கத்தி வந்து அங்க கழுத்தை நீட்டுச்சு. கத்தி வந்து கழுத்தை நீட்டுச்சா? அப்படின்னா என்ன? சரிதான், குத்தி இருந்தா தானே புரியுறதுக்கு. மண்டையில களிமண் தான் இருக்குது. அது சரி, இப்ப இளவரசர் எங்க இருக்காரு? கேட்காதே, சொல்ல மாட்டேன். நீ சொல்லாட்டா போயா, நான் வேற எங்கேயாவது கேட்டு தெரிஞ்சிட்டு போறேன். கொஞ்ச நேரத்துல மகாராஜாத்து வந்துட்டு அப்புறம் அப்புறம் எங்க அந்த புறத்துக்கு வருவாரு? நான் வரேன், நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு என்ன கட்டிங்கிறா, தலையை நேட்டுங்கிறா, மண்டையில களிமண் இருக்குங்கிறா, ஒன்றுக்குமே குடி பெற மாட்டேங்கிறாள். வா சாருங்க, இப்போதுதான் வருகிறாயா? ஆமாம்மா. இதெல்லாம் என்ன அம்மா? சித்திரபுரி இளவரசியின் காணிக்கை. சித்திரபுரி இளவரசியா? சித்ராங்கி தேவியார் இங்கு வர காரணம்? உங்கள் அரசருக்கு மற்றொரு மகாராணியாக வந்திருக்கிறார். அம்மா, சித்திரபுரி இளவரசி சித்ராங்கி உனக்கு சித்தன்னையாக வந்திருக்கிறார். சித்தன்னையா? சித்திரபுரி இளவரசி எனக்கு சித்தன்னையா? நான் மலையிட மறுத்தவளை மன்னர் மனம் செய்து கொண்டாரா? இது என்ன அநியாயம் அம்மா? இதற்கு நீங்களும் சம்மதித்தீர்கள். இப்போதே போகிறேன். அன்னையின் இன்ப வாழ்வுக்கு அணை போட்ட அந்த நீதி கட்ட அரசனையே கேட்கிறேன். அன்பே உருவான நீங்கள் அமர வேண்டிய அரியாசனத்தில் அமர வந்திருக்கும் மற்றவளை திருப்பி அனுப்புகிறீரா இல்லையா என்று கேட்கிறேன். வேண்டாம் அப்பா, வேண்டாம். நானே உன் தந்தையை சந்தித்தேன். நாட்டின் நலமும் சமாதானமும் நிலைத்திருக்கு. நீ செய்ய மறுத்ததை உன் தந்தை செய்துவிட்டார். நாட்டின் நலம் காக்க வந்தவள் நான் அன்புடன் வரவேற்று ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டீர்களா? மனப்பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா அம்மா? ஆமாப்பா, என் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். சாரங்கா, சித்ராங்கியை பற்றி நீ நினைப்பது தவறு. அவள் அன்பும் அறிவும் நிறைந்தவள். நானே அவளை உன் சித்தன்னையாக ஒப்புக்கொண்டேன். நீயும் ஒப்புக்கொள் சாரங்கா. நானும் ஒப்புக்கொள்ளவா? ஆம்பா.
சித்ரங்கி. வணக்கம் மகாராஜா. வாழ்க பல்லாண்டு. நான் வந்திருக்கும் போது திரையதற்கு எங்க தேவிக்கு வயசானவங்கன்னா ரொம்ப மரியாதைங்க மகாராஜா. ஓஹோ, மரியாதையை திரை ரூபத்தில் காட்சி அளிக்கிறது மகாராஜா. தேவி, இந்த மாளிகை உனக்கு பிடித்திருக்கிறதா? ஏன் மௌனம்? மௌனமாயிருந்தால் மகிழ்ச்சி என்று அர்த்தம் மகாராஜா. யாரது? அவர்தாம்மா, நம்ம நாட்டுக்கு வந்திருக்கல அந்த மந்திரி தாம்மா பேசுறாரு. பேசுங்கள் மகாராஜா. சித்ராங்கி, குல வழக்கப்படி மாலை சூட்டி விட்டாய், கல்யாணமும் நடந்து விட்டது, நீயும் இங்க வந்து விட்டாய். இளவரசர் எங்கே? இளவரசர்? பாவம், அவர் ஒரு விளையாட்டு குழந்தை. தேவி, உன் தந்தைக்கு நான் வாக்களித்தபடி உன்னை இந்நாட்டு மகாராணியாக்கிவிட்டேன். அழகின் தேவதையான நீ இனி என்னுடன் அரியாசனத்தை அலங்கரிக்கலாம். என்ன, விளங்கவில்லை போல இருக்கிற மகாராஜா. நான் விளக்குகிறேன். மாண்புமிக்க மகாராணி அவர்களே, நமது இரண்டு நாடுகளின் ஒற்றுமைக்காக எங்கள் அரசரின் தர்மபத்தினி ஆக வேண்டும் என்பது அரசியல் ஒப்பந்தம். அதன்படி எங்கள் வேந்தரின் வீர வாளுக்கு மாலையிட்டீர்கள். இப்போது மணவாளன் மணப்பெண்ணை காண வந்திருக்கிறார். ஒண்ணும் இல்லைங்க, பிரயாணத்துல வந்த களைப்புங்க. நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க மகாராஜா. என்னமா இது, கிணறு வெட்ட பூதம் கிளம்புது, மகாராஜா வந்து உளறிட்டு போறாரு, மந்திரி வேற வந்து குறுக்க பயறாரு, இவங்க என்ன நம்மளை கேலி பண்றாங்களா? இல்லை மாதவி, நம்மையும் அறியாமல் இங்கு ஏதோ சூது நடந்திருக்கிறது. ஏமா, ஒருவேளை மகாராஜா வேடிக்கையா? இல்லை இல்லை, வாழ வந்த என்னை வஞ்சகம் வரவேற்றிருக்கிறது மாதவி, வஞ்சகம் வரவேற்றிருக்கிறது. ஏமா, நம்ம நாட்டுக்கு திரும்பி போயிடலாமா? திரும்பி போவதா? மணப்பெண்ணாக வந்த நான் மனமுடிந்து திரும்பி போவதா? ஆசையோடு வந்த நான் மோசமடைந்து திரும்பி போவதா? இளவரசரை பார்க்காமல் இங்கிருந்து நான் போகக்கூடாது. பார்ப்போம், அவர் வந்தவுடன் உண்மை தெரிந்துவிடும். அது வரைக்கும் இங்க எப்படிமா இருக்கிறது? அம்மா, எதுக்கும் இதை பத்தி உங்க தந்தைக்கு செய்தி அனுப்புறது நல்லதுமா? கூடாது, இதை பற்றி என் தந்தைக்கு தெரிவிப்பது ஆபத்தாக முடிந்துவிடும். என் சோகத்தை தாங்காத அவர் உடனே. கனகா, கண்ணம் கவடமற்ற உன் மனதை பேச்சிலே இந்த உலகத்தையே மறந்து விடுகிறேன் நான். உலகத்தோடு என்னையும் தானே மறந்து விடுவீர்கள்? அது இந்த ஜென்மத்தை கண்ணி. அப்படியானா அடுத்த ஜென்மத்தில் மறந்து விடுவீர்களா? அடடா, நீ கோபித்துக் கொள்ளாதே, நமக்கு வேறு ஜென்மமே கிடையாது கனகா. வாழ்விலும் தாழ்விலும் பிறத்திலும் இறப்பிலும் இணை பிரியாத தூய உயிர்கள் என்றுமே பிரிவதில்லை கண்ணி. இதையெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னார்கள்? யாரா சொல்லட்டுமா? இதோ துருவ தாரகையின் பொன்னொழி போல் மின்னு உன் கண்விழிகள் கற்றுக் கொடுத்த ஞான தத்துவங்கள் கண்ணே, ஞான தத்துவங்கள். நீங்களும் பெரிய கவியாகி விட்டீர்களே. பின்னென்ன, கவிஞரின் மகளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமானால் கவியானால் தானே முடியும். எங்க அப்பா என்ன சொன்னா தெரியுமா? ஓ தெரியுமே, என்ன சொல்லியிருப்பார்? கல்யாணம் ஆகுவரை என்னை சந்திக்க கூடாது என்று சொல்லியிருப்பார். அரசகுமாரர்கள் எல்லாம் துஷ்யந்தன் பரம்பரைகள் என்று பயமுறுத்தி இருப்பார். அப்படித்தானே? ஏமாந்த சகுந்தலைகள் இருந்தால் தானே நீங்கள் துஷ்யந்தர்களாக முடியும். உண்மையோடு உறுதியும் உனக்கு உதவி செய்கிறது கனகா. ஆமா, அந்த உறுதி உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமும். கனகா, என் தாயிடம் மெதுவாக சொல்லிவிட்டேன். எதை பற்றி? உன்னை பற்றித்தான். தவறு, நம்மை பற்றி என்று சொல்லுங்க. ஓ ஆமாம், நம்மை பற்றி சொல்லிவிட்டேன். சொன்னதிருக்கட்டும், அவர்கள் என்ன சொன்னார்கள்? சரி என்று சொன்னார்கள். உங்கள் தந்தை? அவர் ஒரு விந்தை, சந்தர்ப்பம் பார்த்து அவருடைய சம்மதத்தையும் பெற்று விடுகிறேன். அந்த சந்தர்ப்பம் எப்பொழுது வரும்? உங்களை ஒன்று கேட்க வேண்டும். சரிதான், கேள்வியின் ஆரம்பமே இனிமேல் தானே, கேள். சித்திரபுரியின் இளவரசி சித்ராங்கி தேவியார் இங்கு வந்ததின் காரணம்? சித்தன்னையாக வந்திருப்பார் சித்ராங்கி தேவியார்.
அவர்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது. கனகா, உனக்கேன் இந்த வீண் கேள்விகள் எல்லாம்? நம் நிலத்துக்கு நாம் வேலி போடுவது வீண் வேலையாகாது இளவரசி. என்ன பெருமூச்சுடன் பிரமாதமாக யோசிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை கண்ணே, உலகமறியாத குழந்தை உள்ளம் படைத்த நீயே இத்தனை கேள்விகளை கேட்டார். உலகமறிந்த பெண்கள் இன்னும் எத்தனை கேள்விகள் கேட்பார்கள் என்று பயமா இருக்கிறது இல்லையா? அது சரி, என்ன யோசனை? ஒன்றுமில்லை, ஒரு மகான் பெண்களை பற்றி சொன்னது நினைவுக்கு வந்தது, யோசிக்கிறேன். மகான் என்ன சொன்னார்? மடமாதரே நினையாதே மனிதா, மடமாதரே நினையாதே என்று எங்களை திட்டி அவர் மகான் என்ற பட்டப்பெயரை தட்டி கொண்டு போயிருப்பார், அப்படித்தானே? இல்லை இல்லை, உங்களை பற்றி புகழ்ந்துதான் பேசியிருக்கிறார். எப்படி? உயிர் ஓவியங்களான பெண்கள் உலகின் காவியங்கள் என்று சொன்னார். காதல் காவியம் செய்து காட்டிடும் உயிர் ஓவியம் தங்கள் அன்பினும் சாம்ராஜ்யம் சொந்தமானதே எந்தன் பாகியம். கண்களால் காதல் காவியம் செய்து காட்டிடும் உயிர் ஓவியம் உந்தன் அன்பெனும் சாம்ராஜ்யம் சொந்தமானதே எந்தன் பாக்கியம். மனம் தேனும் வண்டாய் மகிழ்ந்தி புறாவே, கொஞ்சம் புறாவே, சமாதான புறாவே, அரமனையில் இருந்து வரும் ஒரு அஞ்சுகம் என் மனசை திருடிக்கிட்டு போயிட்டா அவளுக்கு நீ கொஞ்சம் தூது போவியா? தூது எதுக்கு? நானே வந்துட்டேன்னு. வா என் மனராணி, வா. இல்ல இல்ல ஜனரன். இல்ல இல்ல என் மனராணி. அப்படியேங்கப்பா. ஏது நானாம போனாம மனம் துணிஞ்சு சொல்லிட்டிய ராணி? அப்படி உட்காரு. உட்கார்ந்தாச்சு. அப்புறம் 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 ஆளை பாரு ஆளை. உன்னை போல ஒரு புச்சாலிய, என்ன போல ஒரு பாக்கியசாலி தேடி வந்த. நீ எங்க வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு எட்டி நிக்கிறிய. அட ஏமாளி ராஜான்னு சொல்லாத. இல்ல இந்த பாருங்க, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? எதுக்கு? கல்யாண விஷயமா தெரிஞ்சுட்டு போலான்னு. நம்ம கல்யாணத்தை பத்தியா? நீ ஒன்னு நீங்க நம்ம கல்யாணத்தை பத்தி நானே கேட்க வருவேன்னா அது இல்ல, மகாராஜா கல்யாணத்தை பத்தி. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு. என்ன கேட்டு? எல்லாருக்கும் தெரியாத சில விஷயம் கூட உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். என்ன ஒண்ணு நீங்க ஏமாத்த முடியாது. மாதவி, என்ன நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிய. சரி, என்ன எத்தனை?
56 7 8 அதுவும் 56 தான். அவ்வளவுதான், அதுக்குள்ளவா எல்லாம் அடக்கமாய் இருக்கு. அதுக்குள்ளதான் அடக்கமா இருக்கா? இந்த பாருங்க, நீங்க சொல்ற விஷயத்த புரியறாப்புல நல்லா சொல்லணும், சொல்லுங்க. ஐயோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்ல மாட்டேன். அட பாய, சொல்லாட்டா. பெரிய இடத்து விஷயம் அப்படி இருக்கு, பெரிய இடத்து விஷயம் அப்படி இருக்கு, பேச தேவையில்லா விஷயம் அது நமக்கு. பெரிய இடத்து விஷயம் அப்படி இருக்கு, பேச தேவையில்லா விஷயம் அது நமக்கு. பெரிய இடத்து விஷயம் அப்படி இருக்கு. தரமறிவில் எத்தனையோ நடக்குது, தரமறிவில் எத்தனையோ நடக்குது, அதை தெரிஞ்சு உலகம் பாயை மூடி கிடக்குது, அதை தெரிஞ்சு உலகம் பாயை மூடி கிடக்குது. அரைகுறைகள் வம்பழக்க துடிக்குது, அரைகுறைகள் வம்பழக்க துடிக்குது, அதனால் ஆபத்திலே மாட்டிக்கிட்டு முழிக்குது, அதனால் ஆபத்திலே மாட்டிக்கிட்டு முழிக்குது. பெரிய இடத்து விஷயம் அப்படி இருக்கு, பேச தேவையில்லா விஷயம் அது நமக்கு. பெரிய இடத்து விஷயம் அப்படி இருக்கு. கோட்டானோடு குயிலை சேர்த்து வைப்பாங்க, கோட்டானோடு குயிலை சேர்த்து வைப்பாங்க, அவங்க கொள்கையில் விடா புடியானிப்பாங்க, கொள்கையில் விடா புடியானிப்பாங்க. பெரிய இடத்து விஷயம் அப்படி இருக்கு, பேச தேவையில்லா விஷயம் அது நமக்கு. பெரிய இடத்து விஷயம் அப்படி இருக்கு. பால்குடிக்கும் கும்பல் சுத்தி இருக்கும், பாக்கிறக்கு முன்னே தானம் போடும் எதுக்கு? பால்குடிக்கும் கும்பல் சுத்தி இருக்கும், பாக்கிறக்கு முன்னே தானம் போடும் எதுக்கு? பால்குடிக்கும் பல்ல காட்டி பொழைக்கும், பால்குடிக்கும் பல்ல காட்டி பொழைக்கும், அதை காணும் போது கழுத கூட சிரிக்கும், காணும் போது கழுத கூட சிரிக்கும். பெரிய இடத்து விஷயம் அப்படி இருக்கு, பேச தேவையில்லா விஷயம் அது நமக்கு. பெரிய இடத்து விஷயம் அப்படி இருக்கு. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ பைத்தியம் மாதிரி இருக்க போய்தான் இந்த ஊரெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, என்ன பத்தியா? அத நான் எப்படி சொல்லுவேன்? அதை சும்மா சொல்லு மாதவி, சொல்லு. சொல்லவா? சொல்லிடுவேன். சொல்லு. ஒரு சொல்லுன்னு பேருதானே தவிர களி மண்ணுன்னு சொல்றாங்க. சரி சரி, சத்தம் போடாத, யாரு காதலியாவது உழுவ போகுது அதை நீ தெரிஞ்சுக்கிட்டீல. இந்த பாரு, நீ என்ன சொல்ல வேண்டியது, நான் செய்ய வேண்டியது. தோப்புக்கரணம் போடுனா என்னைக்கும் சொல்லுவேன். அட பரவாயில்லையே, அப்ப போடு போடு. வேண்டாம் வேண்டாம், நான் வர்றேன். என்ன கைய விட்டுட்டு போறிய? சரி, உன்னை அப்புறம் எப்ப பாக்குறது? நான் ஆரம்பிச்ச வேலை முடியற வரைக்கும் அடிக்கடி வந்து போய்கிட்டுதான் இருப்பேன். இது எதுக்கு? இதெல்லாம் புதுசு புதுசா வாங்கி பந்தயத்துல பழக்கிறோம். பொறா வச்சு விளையாடுற வயசா உங்களுக்கு? வேற வேலையே இல்லையா? அத பத்தி உனக்கு தெரியாது, அதுல விஷயம் இருக்கு. இங்க வா சொல்றேன். எங்க இளவரசர் இருக்காரு, அவரு ஒரு ரொம்ப வந்தாலும் சர்றான், பார்க்கவே மாட்டாரு, போய்கிட்டே இருப்பாரு. ஒரு புறா ஒண்ணு உட்கார்ந்து இருக்குன்னு வச்சுக்க, அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாரு, அரசகுமாரருங்கிறதையும் மறந்துருவாரு. நீங்களே எங்களை போலதான் சொல்லுங்க. அப்ப நீங்களும் அப்படித்தானே? ஆமா, எங்க சித்ராங்க தேவி இல்ல, அவங்களுக்கு புறான ஒரே பைத்தியம். எல்லாம் நம்பாலே வந்து சேர்ந்தீங்களே. இந்த வச்சுக்க, இந்த ஒரு ஜோடி வச்சுக்கோ. இந்த பாரு, இது பிரமாதமா பிரமாதமா பாரு. இன்னொரு ஆண் புறா வேணுமே. எதுக்கு? எங்க வீட்டுல ஒரு பெண் புறா தனியா இருக்கு, அதுக்கு ஜோடி தர்றேன். உனதான வேணும்? இவ்வளவு தானே? போடா, டேய் வா, போடா வச்சுக்கோ.
பாருங்க. நான் வரட்டுமா? சந்தோஷம் தானே. அம்மா கண்டுபிடிச்சிட்டேன், வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மாதவி, அவரை பார்த்தாயா? எங்க இருக்கிறார், என்ன சொன்னார்? உங்க இளவரசர் இப்ப நம்ம கையில இருக்காருமா, நம்ம கையில இருக்கா. என்னடி கேலியா செய்கிற மாதவி, புரிய சொல். இல்லம்மா, இளவரசருக்கு புறான்னா ரொம்ப பைத்தியமா, அதனால இந்த புறாவையெல்லாம் நாம நல்லா வளர்க்கணும், அவர்கிட்ட தூது அனுப்பணும், அப்பதான் உங்க ஆசை பலிக்கும். அவ்வளவு உண்மை புறான்னா இளவரசருக்கு ஒரே பைத்தியம். நீங்க புறா வளர்க்கறதை ஒரு தரம் பார்த்தா போதும், அப்புறம் இந்த இடத்து விட்டு நகரவே மாட்டாரம்மா. அப்படியா? ஆமாம்மா. மன்னிக்க வேண்டும் மகாராணி, எதிர்பாராத நிகழ்ச்சி. குருகுலத்தில் பயந்த பழக்கத்தினால் இருவர் உள்ளத்திலும் நேர்ந்த பாசம் இப்போது பெரும் புயலாக மாறிவிட்டது. புயல் இல்லை கவிஞரே, செந்தல் என்று சொல்லுங்கள். வசந்த மழைக்கும் வாலிப உறுதிக்கும் தடை விதிக்கும் சக்தி உலகத்தில் இன்னும் தோன்றவில்லை. கவிதைக்கும் கருத்துக்கும் காதலுக்கும் தடை விதிப்பது. ஓ, இனி சாட்சியங்களே தேவையில்லை, குற்றவாளியே நேரில் வந்துவிட்டார். குற்றவாளியா? ஏனம்மா, அழைத்தீர்களா? பார்த்தீர்களா தாயே தங்கள் புத்திரரை? ஒன்றுமே தெரியாதவர் போல் தங்களையே கேட்கிறார். சுமந்திரா, ஆரம்பித்து விட்டாயா அம்மாவிடம் போல் சொல்ல? சுமந்திரன் ஒன்றும் சொல்லவில்லை மகனே, எல்லாம் தெரிந்து கொண்டேன். என்னம்மா? வாழ்க்கை உன்னை வாவா என்று வரவேற்கிறது. கணக்காங்கிற்கும் உனக்கு கல்யாணம் சீக்கிரமே நடத்துறோம். தேவி, தே வணக்கம் மகாராஜா. வணக்கம் மந்திரி ஐயா. வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்லை. தேவி எங்க? சொல் மாதவி, ராணி எங்க? மகாராஜாவோட மந்திரி ஐயா நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்களே. ஆமா, மகாராஜா மிகவும் ஆர்வத்தோடு வந்திருக்கிறார். அப்படிங்களா? நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையோட கேக்குறீங்களா? என்னது? அம்மா ஜாதகப்படி ஏதோ கிரக தோஷம் இருக்குதான், அதனால அவங்க இஷ்ட தெய்வத்தை குறிச்சு தியானத்துல இருக்கிறாங்க. மகாராஜா, அம்மா விரதம் முடிகிற வரைக்கும் ஆம்பளைங்க யாரும் அவங்கள பார்க்க கூடாதான். நான் கூடவா? என்னங்க இது, நீங்களும் ஆம்பளை தானே மகாராஜா? இதெல்லாம் மூட நம்பிக்கை. நீங்க என்னங்க, நீங்க எரியற கொள்ளியில எண்ணெய் ஊத்துறீங்க. மகாராஜா, மந்திரி சொல்றபடியே போங்க. நீங்க உள்ள போனா அம்மா உயிரோட பார்க்க முடியாது. எதற்கு இந்த விஷ பரீட்சை? வேண்டாம் மகாராஜா, வேண்டாம். மாதவி, இந்த கடுமையான விரதம் எப்போது முடியும்? அதிகம் இல்லைங்க, 16 நாள் தாங்க. 16 நாட்களா? ஆமா மகாராஜா. அமைச்சரே, 16 நாட்கள் அமைச்சரே, 16 நாட்கள். 16 யுகங்களாக தோன்றும் அரசே, தெய்வபக்தி குறுக்கிட்டது, காலதோஷம் என்னும் பழைய நம்பிக்கை காரியத்தை கெடுத்து விட்டது, காதல் வேகத்தை குறைத்து விட்டது. பரவாயில்லை, காட்டுக்கு போவோம், வேட்டையாடுவோம், இந்த துயரத்தை சிறிது மறந்திருப்போம். நல்ல யோசனை, அவ்வாறே செய்வோம். மகாராஜா, மற்றொரு யோசனை. என்ன? தாங்கள் சித்ராங்கி தேவியாருடன் புது வாழ்க்கை துவங்கும் முன் தங்கள் குமார சாரங்கதரனுக்கு திருமணத்தை செய்து விடுவது நல்லது. இல்லையே நாட்டு மக்கள் தூத்துவார்கள், வயது வந்த மகன் மனமாகாதிருக்க வயோதிக தந்தை மறுமணம் செய்து கொண்டார் என்று வசைவாடும் இவ்வுலகம். உலகத்தின் வாயை மூட இது ஒன்றுதான் வழி. விரைவில் கவனிப்போம். நீ செய்த பாக்கியம் கூட நான் செய்யவில்லையே. சுதந்திரமாக வானிலே பறக்கிறாய், சொந்தமாக அவர் கையிலே விளையாடுகிறாய். நானும் காணலை கண்ட மான் போல் தவிக்கிறேன். குலதர்மம் என்று சொல்லி கணவருக்கு மாலையிடாமல் கத்திக்கு மாலையிட்டேன். சொல், அவர் வருவார். ஏமா வரா, என்ன சொல்லுது? அவர் விரைவில் வந்து விடுவார் என்று சொல்லுகிறது மாதவி. அதை என்கிட்ட கொடுங்கம்மா, அவர்கிட்ட அனுப்பணும். அவரை சீக்கிரம் அழைச்சிட்டு வர சொல்லணும். அவன் பார்த்த பெண்ணா? நம் கவிஞரின் மகள் கனகாங்க.
கனகாங்கியா? கவியின் மகள் காவலன் மகனை மணப்பதா? நடவாத காரியம். என்னை கேட்காமல் நீ ஏன் சம்மதித்தாய்? இதே கேள்வியைத்தான் சாரங்கனும் வந்து கேட்டான். சித்திரப்புரி இளவரசியை இந்நாட்டு மகாராணியாக்க நீங்கள் எப்படியம்மா சம்மதித்தீர்கள் என்று. மகாராஜா, அதையே ஒப்புக்கொண்டனர். இதை சம்மதிப்பது தவறா? சொல்லுங்கள். சரி சரி, உன் விருப்பப்படியே நடக்கட்டும். தேவி, நான் வேட்டைக்கு புறப்படுகிறேன். வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து திருமணத்திற்கு நாள் குறித்து எனக்கு செய்தி அனுப்பி வருகிறேன். இந்த ரெண்டு புறாவையும் எப்படியாவது இளவரசர் கொண்டு சேர்த்துடணும், தெரியுமா? உத்தரவு சொன்னபடி பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடுறேன். ஆனா நம்ம விஷயம் தான் பின்னால எழுத்துக்கிட்டே போகுது. அதையும் சூட்டோட சூடா கொஞ்சம் கவனிச்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொரியா, முதல்ல எங்க இளவரசியார் லட்சியம் நிறைவேறட்டும், அப்புறம் தான். அது வரைக்கும் நான் விரதம் இருக்கப்பேன். விரதமா? நீயா? ஆமா, எங்க இளவரசியாரே 16 நாள் விரதம் இருக்கும்போது அவங்க தோழியான நானு குறைஞ்சது ஒரு 32 நாளாவது விரதம் இருக்க வேண்டாம். எல்லாம் உனக்காகத்தான். எனக்காகவா? ஓஹோ, நேத்து யமன பார்த்தேன். ஓஹோ, யமனா? ஐயோ, எருமகடா மேல யம வந்து நீ உயிரோட இருக்கணும்னா நான் விரதம் இருக்கணும்னு சொன்னான். ஓஹோ, அடேடேடே, அதுக்காக எனக்காக விரதம் இருக்கிற? அதாவது பதிக்காக பட்டி கிடக்க போறேன். பட்டினி தெய்வமே, உன் பட்டினி காதல் வாழ்க. அதுக்கு மேல வர்ணிக்க இடம் இல்ல. கண்டுகொண்டே காதல் என்ற ஒன்றை கண்டுகொண்டே. முதல்ல இது ரெண்டையும் கொண்டு அங்க சேரியா? பயப்படாதே, இந்த வெண்புறாக்களை போல வானிலை பறந்து செல்வேன். பாபா, வர்றேன். பறந்து செல்ற மூஞ்சி ஒரு இளவரசருக்கு திருமணம் நடக்க போகிறதாமே? ஆமா, தெரியாதவக்கு இளவரசன் சாரங்கதரனுக்கும் கனகாங்கி தேவியாருக்கும் கூடிய விரைவில் திருமணம் நடக்க போகிறது. அரசர் தடை செய்த? அம்பிகாபதியை போல் பாடிக்கொண்டிருக்க மாட்டேன். பயப்படாதே, உரிமைக்காக போராடுவேன். அன்பின் கனகனே, உனக்காக என் அரச பதவியும் இழக்க நான் தயாராகிவிட்டேன். போட்டிக்காரர்கள் பொறாமைப்படுவார்களே. நீலவான் மதியை கண்டு நட்சத்திரங்கள் பொறாமைப்படுவது இயற்கைதானே. இன்று போல் நம் வாழ்வு என்றும் புது நிலவாகவே இருக்குமா? பயப்படாதே கண்மணி, நமது பாசம் என்னும் கண்ணாடியிலே பயமென்னும் மாசுபடியக்கூடாது. வீசுகின்ற நிலவிலே விண்ணலையும் தென்றலிலே மிதந்து வரும் வெயங்குழலின் கீதத்தை கேள். அந்த நாதத்தைப் போல் பரிசுத்தமானது நமது பிரேமை. நீ எனக்கு பரிசளித்த வெண்புறாவின் கள்ளம் கபடமற்ற விழிகளைப் பார். தூய்மையான அந்த பறவையின் பார்வையைப் போன்றது நமது காதல். நீ
மக கனகாங்கி தேவி மணமகள். அவங்க நினைச்சாங்க அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, நாங்க நினைச்சாரு மாதேவி. இளவரசர் கவிராயர் மகளை நினைச்சாரு கிடைச்சாச்சு, கவிராயர் மகள் இளவரசரை நினைச்சது கிடாச்சு. நான் உன்ன நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறதாக நான் நினைக்கிறேன் என்னமோ. அது எப்படி நான் உன்ன நினைக்க முடியும்? எங்க இளவரசி உங்க இளவரசர் நினைச்சாங்க, கிடைச்சாரா கிடைக்கல? இந்த வரே உங்க இளவரசர் எங்க இளவரசிக்கு கிடைச்சாதான் நான் உனக்கு கிடைக்க முடியும். என்ன அர்த்தம் இல்லாம பேசுற? உங்க மகாராணிக்கு எங்க இளவரசர் எப்படி கிடைப்பாரு? நான் மாத்திர உனக்கு எப்படி கிடைக்க முடியும்? என்னது என்ன புதிர் போடுற? நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. போ, ஒண்ணு புரியலையா? புரியாம இருக்கும். இந்த வாரு முதல்ல இந்த புறாவை கொண்டு அந்த பந்தயத்துல சேர்த்து விடுற, அப்புறம் உனக்கு எல்லாம் புரியும். மறக்க மாட்டியா? மறப்பனா? எந்த புறாவை மறந்தாலும் இந்த புறாவை மறப்பனா? அதானே கேட்டேன். மாதவி, மாதவி, ஐயோ ஐயோ மாதவி. மகாராஜா, மகாராணியார் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். யார்? சித்ராங்கி தேவியா? இல்லை மகாராஜா, பெரிய மகாராணியார் இளவரசர் சாரங்கதரன் திருமணம் குறித்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். அமைச்சர், இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான். ஆ மகாராஜா, உடனே புறப்படுங்கள். உத்தரவு. என்ன வருது அன்பே? என்ன வந்து உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆக போதுல? ஆமா, உனக்கு போதும். ஐயோ, அதை சொல்லாதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன், நீயும் சுமந்தரனை போல் பிரம்மச்சாரியாகவே இருக்க போறாயா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு என்ன இருக்குங்க? இப்ப சின்ன பையன் மாதிரி புறா பிடிச்சு விளையாடுறோம், கல்யாணம் ஆயிட்டா அப்புறம் அவங்களை காக்கா பிடிச்சு காலம் தள்ளணும். எனக்கு ஒரு ஆசைங்க, என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா அப்புறமெல்லாம் எங்களோட விளையாட வருங்களா? அதனால இப்பவே ஒரு தடவை புறா பந்தி ஆளுநாமே பந்தயத்தில் நான் ஜெயித்து விட்டா நான் தோத்துடுவேன். நாங்கள் ஜெயித்து விட்டா நீங்க அடிக்கடி எங்களோட விளையாட வரணும். சரி, கொண்டு வா பார்த்து தயார் வச்சிருக்கேன். மேகத்திரை பிளந்து மின்னலை போல் நுழைந்து தாவது பாரும் என் நீல புறா, தாவது பாரும் என் நீல புறா. வானமென்னும் பொய்கையிலே தெப்பம் போலே, வானமென்னும் பொய்கையிலே தெப்பம் போலே, சுற்றி வட்டமிடும் காட்சியை பார் கண்களாலே. வானமென்னும் பொய்கையிலே தெப்பம் போலே, சுற்றி வட்டமிடும் காட்சியை பார் கண்களாலே. மாநிலத்தில் தனது கொள்கை மேலே, மாநிலத்தில் தனது கொள்கை மேலே குறியும் வைத்து ஒரு போக்கில் செல்லும் தொண்டர் போலே, உண்மை தொண்டர் போலே. நேரே போகுது பார்கள் புறா, வானில் போகுது
தாவுது எழும்பி மேல போகுது அதான் பாருங்க எகிரி எகிரி தாவுது எழும்பி மேல போகுது அங்கும் இங்கும் சுத்தி சுத்தி ஆட்டம் எல்லாம் போடுது தங்க புறா என் புறா தழுக்குக்கார பெண் புறா யால வித்தை காட்டுது அங்கும் இங்கும் சுத்தி சுத்தி ஆட்டம் எல்லாம் போடுது தங்க புறா என் புறா தழுக்குக்கார பெண் புறா யால வித்தை காட்டுது பாருங்க நல்லா பாருங்க ஆமா எகிரி எகிரி தாவுது எழும்பி மேல போகுது வளைய வீசி அழைச்சுக்கிட்டு ஓடுது இப்ப பாருங்க நல்லா பாருங்க வேற பாருங்க படைச்சு ஆசை வளைய வீசி அழைச்சுக்கிட்டு ஓடுது மயங்கி போன உங்க புறா அதுக்கு பின்னே போகுது அங்கே பாருங்க மயங்கி போன உங்க புறா அதுக்கு பின்னே போகுது அங்கே பாருங்க எகிரி எகிரி தாவுது எழும்பி மேல போகுது அங்கும் இங்கும் சுத்தி சுத்தி ஆட்டம் எல்லாம் போடுது தங்க புறா என் புறா தழுக்குக்கார பெண் புறா யால வித்தை காட்டுது எகிரி எகிரி தாவுது எழும்பி மேல போகுது சித்ராங்க தேவியின் மாளிகைக்குள்ளவா போகிறது போறத நாங்க போயாச்ச போய் புறாவை பிடிச்சு இருங்க போ கொண்டு வர அகப்பட்டுக் கொண்டாயா அகப்பட்டுக் கொண்டாயா உன்னை தேடி அவர் இங்க வருவார அவர் வந்தது அவர் கையாலேயே உனக்கு தந்த பரிசு தருவேன் பாத்தீங்களா ஆமா ஆமான தலையாட்டுது அம்மா அம்மா என்னையா இது கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத மனுஷனா இருக்கிறீ என்ன சொன்ன மல்லிகா நம்ம நாட்டு வீரத்தை பத்தி மாதவி கிட்ட எடுத்து சொல்லு ஐய தெரியுதே உங்க நாட்டு நாணயம் அம்மா இப்ப எங்க வந்த மகாராணி அம்மா கையில வச்சிருக்காங்களே அது எங்க இளவரசர் புறா வழி தெரியாம இங்க வந்துட்டது அத கையோட வாங்கிட்டு சொன்னாரு அதனாலதான் வந்தேன் இளவரசரே நேரில் வந்தால் தருவதாக சொல் அவரு இங்க வர்றதுக்கு பயப்படுறாருங்களே ஏன் நாங்க என்ன புலியா சிங்கமா கரடியா கொடிய விலங்குகளா எங்களை கண்டு பயப்படுறதுக்கு கொடிய விலங்குக்கெல்லாம் அவர் பயப்பட மாட்டாரு எழுத்து நிப்பாரு பொம்பளைய கண்டாதான் கொஞ்சம் பயம் அப்படிங்களா வர வேணும்னா அவரை வர சொல்லுங்க நீங்க போங்க அப்படியா அப்ப என்கிட்ட தரமாட்டீங்களா மாதவி நீங்க ஒண்ணும் வர வேண்டாம் அவரை வர சொல்லுங்க போங்க மாதவி மாதவி என் அன்பு தெய்வம் வரப்போகிறது வரவேற்புக்கு ஏற்பாடு சரி அம்மா அப்படியா சொன்னாரு ஆமாங்க இளவரசே உன் கையில கொடுக்க முடியாது உங்க இளவரசரையே நேர்ல வந்து வாங்கிட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க சரி இளவரசே எங்கே செல்லுகிறீர்கள் என் இல்லை நீங்கள் அங்கே செல்றதை நான் விரும்பவில்லை ஏன் இத்தனை நாட்களுக்கு பிறகு அரசர் இல்லாத வேளையில் இன்று சித்ராங்கி தேவியின் அந்த புறத்திற்கு நீங்கள் செல்வது ஆபத்தாக முடியலாம் என்று எனக்கு தோன்றுகிறது சுமந்திரா வந்திடுவாரவர் என் மனம் போல
கருத்தில் உள்ள ஆசையை கருவிழியால் காட்டியே காதலால் கருகும் எல் மனக்கவலை ஓட்டியே இரண்டர கலந்தே வந்திடுவாரவர் என் மனம் போலே தந்திடுவார் சுகம் என் வாழ்விலே வந்திடுவாரவர் என் மனம் போலே தந்திடுவார் சுகம் என் வாழ்விலே வாருங்கள் இளவரசி. வணக்கம். வணக்கம். என் புறா இங்கு வந்ததாமே? ஆம், தங்களைப் போலவே அதுவும் என்னை தேடி வந்தது. பாருங்கள். தாங்கள் ஏன் இத்தனை நாளும் வரவில்லை? வரக்கூடாது என்ற எண்ணம் இல்லை, வழி தெரியவில்லை. அப்படித்தானே? புறாவை கொடுங்கள், நான் ஒரு பந்தயம் நடத்துகிறேன். நானும் ஒரு பந்தயம் தான் நடத்தப் போகிறேன். பந்தயமா? என்ன பந்தயம்? உங்களுக்கு எது இஷ்டமோ அதுதான். எனக்கு என் புறாதான் வேண்டும். உங்களுக்கு சொந்தமான புறா உங்களை விட்டு எங்கும் போய்விடாது. கருங்கள், இதோ வந்து விடுகிறேன். இதெல்லாம் எதற்கு? வராமல் வந்திருக்கிறீர்கள், உண்ணாமல் போகலாமா? நான் இங்கே விருந்துண்டால் அங்கே என் பந்தயம் தோற்றுவிடும். இல்லை, உங்களுக்கு ஜெயம் நிச்சயம். என்ன யோசனை? பிறகவில்லை என்றால் பறவை கிடைக்காது. பருகிவிட்டேன், புறாவை கொடுங்கள், என் நண்பர்கள் காத்திருப்பார்கள். நானும் தான் காத்திருந்தேன். உள்ளே வாருங்கள், புற அங்கேதான் இருக்கிறது. அதோ என்னங்க? என்ன இளவரசரை இன்னும் காணவில்லையே? நீங்க எப்படி அவசரப்படுறீங்க? அவர் போனவர் அவங்க சின்னமா கிட்ட சவகாசமா பேசிட்டு மெதுவா வரட்டுமே. உங்களுக்கு இந்த அவசரம் உதவா? ஒரு சொல், உனக்கு தெரியாது. அதான் தப்பு, அங்கதான் இருக்கு தப்பு. இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. என்ன இதெல்லாம்? மன்னாளும் மாவீரர் அல்லவா தாங்கள், மாலை சூட்டத்தானே வேண்டும் மகாராஜா. ஐயோ, என்ன என்னை இப்படி எல்லாம் அழைக்கிறீர்கள்? தங்களை நான் வேற எப்படி அழைப்பது? மழையை வெயில் என்று அழைக்க முடியுமா? பொய்யை மெய் என்றும் சொல்லக்கூடாதல்லவா? ஏன் கூச்சப்படுகிறீர்கள்? கோயிலை கண்டு தெய்வம் கூச்சப்படலாமா? என் கண்ணீரெல்லாம் பன்னீராக மாறி தங்களுக்கு மங்கள நீராட்டுகிறது. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? நான் பேசவில்லையே, என்ன பேசுகிறீர்கள்? நானா? இல்லை, நாம் என்ற உணர்ச்சி நடனமாடுகிறது. சந்தனவனத்தில் சந்திரிகை புகுந்து விட்டது, சித்திரை தென்றல் சிந்து பாடுகிறது. நான் கேட்க வந்தது என் புறாவை. பேச தெரியாத அந்த பெண்புறா எதற்கு? பிரேம சாம்ராஜ்யத்தில் விதியை வெல்ல துடிக்கும் இந்த பெண்புறாவை பாருங்கள். இன்னும் என்னை சோதிக்காதீர்கள் அன்பே. என்ன, நான் உங்களுக்கு தாயா? தாங்கள் என் தந்தையின் தர்ம பத்தினி அம்மா. அம்மா அன்பே என்று அழைக்க வேண்டிய ஆசை மனைவி அம்மா என்று அழைப்பதுதான் உங்கள் முறையோ? நைந்தரை மணவாளன் என்று அழைத்தால் தர்மம் பொறுக்காது. பொறுத்த தர்மம் புயலாகிவிட்டது. எது தர்மம்? உங்கள் படத்தை அனுப்பி உங்களுக்காகவே என்னை மனம் பேசி உலவழக்கம் என உடைவாளுக்கு மாலையிடச் செய்து இங்கு வந்த பின் வயதான கிழவருக்கு வாழ்க்கைப்படி என்று கூறுகிறதே உங்கள் சுயநலம். இதற்குத்தான் தர்மம் என்ற பெயரா? விதி வெற்றி முரசு குட்டி விளையாடும் போது தர்மத்தை குறை கூறி பயனில்லை அம்மா. வாழ வந்த என்னை வஞ்சித்துக் கொள்ளும் அந்த விதியை சிருஷ்டித்தது யார்? அது நம் வினையின் படைப்பு. அவ்வினைக்கு காரணம் நமது பலவீனம். இப்படி எல்லாம் வேதனைக்கிரையாகி தவிக்கும் நம்மை ஏன், எதற்காக யார் படைத்தது? யார்,
விண்ணிலே மிதக்கும் எண்ணற்ற கோளங்களையும் நட்சத்திரங்களையும் படைத்த அருட்பெரும் ஜோதி எதுவோ, இம்மண்ணிலே முதல் உயிரை தோற்றுவித்த தனிப்பெரும் கருணை எதுவோ, அறிவும் ஆராய்ச்சியும் காண துடிக்கின்ற தத்துவ எல்லை எதுவோ, அந்த மாபெரும் சக்திதான் எல்லாவற்றுக்கும் காரணம். எண்ணத்தின் முதலும் முடிவும் அதுதான். வண்ணக்கடல் ஆழத்திலும் வான பெருவெளியிலும் நீக்கமர நிறைந்து அருவுருவாகி அகிலமனைத்தையும் ஆக்கி அழித்து காப்பாற்றுகின்ற பரம்பொருளை யார் எது எங்கே என்று மிக எளிமையாக கேட்டுவிட்டீர்களே தாயே. இயற்கை என்பான் விஞ்ஞானி, கடவுள் என்பான் ஞானி, காண முயற்சிப்பான் மனிதன். அந்த எல்லையற்ற கருணாசாகரத்தில் ஒரு அணுத்துதலைதான் மனித வாழ்க்கை. அந்த நுட்பத்தை அறிந்து தெரிந்து வாழத்தான் நம்மை படைத்ததம்மா. புரிந்ததா? இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள வேண்டாம், நீங்கள் என்னை புரிந்து கொள்ளுங்கள். நான் வழிபடும் தெய்வத்தை பாருங்கள், பிரதம் என்ற பெயரால் நான் வழங்கும் தெய்வத்தை நன்றாக பாருங்கள். இதையும் நம்பவில்லை என்றால் உங்கள் அன்பு கோயிலான என் இதயத்தில் பிரகாசிக்கும் உங்கள் திருவுருவத்தை பாருங்கள், அப்போது தெரியும் என் அன்பின் சக்தி. அன்பின் கோயிலுக்கு அநீதி அஸ்திவாரமாகாது தாயே. இதுதான் உங்கள் முடிவா? நாடு நகரம் உற்றார் உறவினர் எல்லாவற்றையும் விட்டு உங்களையே நம்பி வந்த என்னை நாசமாக்கி விடாதீர்கள். உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன், அன்புருவான என்னை துன்ப நெருப்பில தள்ளிவிடாதீர்கள். நானும் அதைத்தானம்மா கேட்டுக் கொள்கிறேன். வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் தாயே. ஒருமுறை கொட்டிவிட்டால் மீண்டும் கட்டுவது கடினம். சத்தியத்தையே உயிராக கொண்டு வாழும் அரச வம்சத்தின் பெருமையை உங்கள் ஆவேசத்திற்கு இரையாக்கி விடாதீர்கள். தர்மத்தின் வேலியான தாய்க்குலத்தின் மாண்பினை தகர்த்து விடாதீர்கள். மாறாத வீரர்களும் மாதவ பத்திரிகளும் பிறந்த பொன்னாட்டின் புகழினை உங்கள் இந்த சின்ன எண்ணத்தால் மண்ணாக்கி விடாதீர்கள். போதும் உங்கள் உபதேசம். ஏதே பெண்ணின் வாழ்வை பாழாக்குவதுதான் உங்கள் எண்ணமா? நம்பி வந்தவர்களுக்கு நஞ்சூட்டும் கொலைபாதகர்களானா நீங்களும்? ஆண்டவா, கவனம் இருக்கட்டும். பிடிபட்ட வேங்கையும் அடிபட்ட நாகமும் அமைதியாக இருக்காது. கோடி நாகங்கள் கூடி வந்து எதிர்த்தாலும் குலமகன் நிலை தவற மாட்டான். மாய வாழ்வில் மயங்கி மானத்தை பணையமைக்க மாட்டான். பிரேமை பையாக மாறினால் அதன் முடிவு பயங்கரமாகிவிடும். கண்ணியின் கண்ணீர் காலாகிரியாக மாறி உலகையே பற்றி எரித்துவிடும். நன்றாக எரியட்டும். பிரபஞ்சமே எரிந்து சாம்பலாகட்டும். யுகப்பிரளயமே ஏற்படட்டும். ஆனால் ஒன்று மட்டும் என்றுமே அசைவதில்லை. அதன் பெயர்தான் உண்மை சத்தியம். அது ஒன்றுதான் நித்தியம் நிச்சயம். அந்த சத்தியத்தின் சூட்சம சக்தியால் தான் அலைகடல் கரைக்கு கட்டுப்படுகிறது. பெண்மனம் கற்பி போற்றுகிறது. மனிதன் கடமையை செய்கிறான். உலகம் தெய்வத்தை நம்புகிறது. உயிர்க்குலம் வாழ்கிறது. இந்த நீதியை மீறினால் மனிதகுலம் தோன்றிய போதே அழிந்திருக்கும். வேண்டாம் தாயே வேண்டாம், இதை இத்தோடு மறந்து விடுங்கள். இங்கு நடந்தவையெல்லாம் பாழாய் பழங்கதையாய் பகற்கனவாய் மறைந்து போகட்டும். வேறு எவருக்குமே இது தெரிய வேண்டாம். உலக நிந்தை வராமல் நான் பாதுகாப்பேன். என்னை நீர் பாதுகாப்பதா? ஏன், எதற்காக, என்ன குற்றம் செய்தேன்? போய் கூறினேனா? உங்கள் தந்தையைப் போல் பித்தலாட்டம் செய்தேனா? உண்மை என்று நம்பி வந்தேன். உண்மை எங்கே என்று உரிமையோடு கேட்கிறேன். உங்கள் தேசத்தை உலகம் நன்றாக அறியட்டும். மன்னன் மகளான எனக்கும் தன்மானம் தகுதி திறமை எல்லாம் உண்டு. குடியாளும் பெண்ணரசியான நான் மற்றொரு மன்னன் பாதுகாப்பில் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. பயமுறுத்துவதில் பயனில்லை அம்மா. உயிரே பிரிவதாயிருந்தாலும் என் உள்ளம் அசையாது. பேய் அரசு செய்யும் பிணமெறியும் சுடுகாட்டில் பாவ கொடியேற்ற பதைக்கின்றீர் வீணாக. பாவங்களெல்லாம் பாவம் என்று அஞ்சி தலைகுனியும் பழிச்செயல் புரிந்து புண்ணியத்திற்கு சமாதி கட்டும் கொடுமை இது. வேண்டாம் தாய், நெருங்காதீர்கள். என் ஆசைகளை நாசமாக்கி விட்டார்கள். அம்மா, நம்ம இங்க இருக்க வேண்டாமா? புறப்படுங்க, போயிடுவோம். இல்லை, என்னை அவமதித்தவர்களை அழித்த பிறகுதான் ஆறுதல் அடைவேன். வாழ வந்த என்னை வஞ்சித்தவர்களை பைத்தீர்க்காமல் போக மாட்டேன். இந்த சதிகாரர்களை நாசமாக்க இனி சைன்யங்கள் தேவையில்லை. துரோகத்திற்கு துரோகமே பதில் கூறும், பைக்கு பையே பதில் சொல்லும். ஒரு பெண்ணை பழித்தவன் மண்ணிலே எப்படி வாழ முடியும்? சொல் தேவி,
அவன் தானே வந்தது. அவரை தவிர வேறு யார் இங்கே வர முடியும்? ஐயோ, இந்த கோரமான முடிவுக்கா நான் இங்கே வந்தேன்? மகாராஜா, இனி நான் எதற்காக வாழ வேண்டும்? இப்படி அவமானப்படுத்துவதற்கு பதிலாக அவர் கையாலேயே என்னை கொன்றிருக்கலாமே. கொல்லப்பட வேண்டியவன் குற்றவாளி நீ அல்ல, இன்றே இப்பொழுதே. மகாராஜா, அவசரப்படாதீர்கள். மகாராஜா, என் பேச்சை கேளுங்கள். மகாராஜா, இளவரசே, வந்தய புறாவை பெற்று வரச் சென்ற நீங்கள் இங்கே தனியிடம் நோக்கி வர காரணம்? ஒன்றுமில்லை, புறா கிடைக்கவில்லை, வந்துவிட்டேன். இதை நான் முன்பே அறிவேன். இளவரசே, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நீ என்ன சொல்லுகிறாய்? பயத்தால் நீங்கள் சொல்ல முடியாமல் தவிப்பதை நான் சொல்லுகிறேன். பயமா? யாருக்கு பயம்? எதற்காக பயம்? என்ன குற்றம் செய்து விட்டேன் பயப்படுவதற்கு? குற்றம் செய்தவர்கள் தானா பயப்பட வேண்டும்? நீதி நேர்மையுடன் இருப்பவர்கள் தீமைக்கு பயப்படுவதில்லையா? தன்மானத்தை காட்டு மனிதனும் பாதக செயலுக்கு பயப்படத்தான் வேண்டும். இளவரசே, நீங்கள் எதையும் மறைக்க பார்க்கிறீர்கள். இல்லை, நான் எதையும் மறைக்கவில்லை. நீதான் வீணாக ஏதோ கற்பனை செய்து கொள்கிறாய். எதையும் மறைக்கவில்லை என்றால் ஏன் இந்த மனக்கலக்கம்? அகத்திலே தோன்று உணர்ச்சி உங்கள் முகத்திலே நான் காண்கிறேன். அது நீ மனோதத்துவம் படித்ததின் கோளாறு. என் உள்ளத்திலே கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை. நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். பயிரை மேய்ந்து விட்டது. நீதி காக்க வேண்டியவனே நீதி தவறிவிட்டான். மகாதேவரே, நீதி தவறிவிட்டான். இந்த அரசு அவையை கண்டிராத அக்கிரமம், ராஜராஜ நரேந்திரன் பரம்பரையே கேட்டிராத அவச்சம். மகாராஜா, தங்களுடைய திருக்குமாரரா இப்படி செய்திருப்பார்? ஆம், அவனே தான் குற்றவாளி. நேரில் அவனையே பார்த்தோம். என்ன இருந்தாலும் அவர் தங்கள் ஒரே மைந்தர் அல்லவா? அதற்காக நம் கையாலேயே நம் கண்களை குத்திக் கொள்வதா? கூடாது, கூடாது. இருந்தாலும் அரச ஆணையை மீறி அவர் அந்த புறத்துக்கு சென்றதை மன்னிக்கவே கூடாது. என் ஆணையை மீறி சென்றவன் கால்களை வெட்டிவிடுங்கள். தெய்வமாக மதிக்க வேண்டிய தாய், தீண்டியவன் கரங்களையும் துண்டித்து விடுங்கள். மகாராஜா, இது கொடிய தண்டனை. அவர் தங்கள் ஒரே மைந்தர் அல்லவா? இன்னும் என் கோபத்தை தூண்ட வேண்டாம். மகாராஜா, அவசரத்தை இனியும் தாமதிக்க வேண்டாம். முதலில் அந்த நீசரை கைது செய்து சிறையில் அடையுங்கள். இதோ என் முத்திர மோதிரம். அப்போதே செய்தி அனுப்பிவிட்டேன் மகாராணி. வாருங்கள் மகாதேவரே. வாங்க மந்திரியாரே, வாங்க வாங்க. சரியான நேரத்தில் வந்தீங்க. வாங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? நான் என்ன செய்வேன் மகாராணி? இன்ப கீதம் ஒலிக்கும் இச்சுப வேளையில் சோகமயமாக நான் ஏன் வர வேண்டும்? ஏன் அப்படி சொல்கிறீர்கள் மகாதேவரே? நீங்கள் சொல்வதொன்றும் எனக்கு விளங்கவில்லையே. ஏன் விளங்கவில்லை இளவரசே? இந்த நல்லவரின் பேச்சிலே நஞ்சு கலந்திருக்கிறது. ஆம் சுமந்திரா, நாகத்திற்கு நச்சுப்பல் இருப்பது அதன் தவறா? இல்லை, அதை படைத்தவன் தவறு. மகாராணி, என்னையும் படைத்தவனை நினைத்துத்தான் வருந்துகிறேன். தொல்லைகள் தரும் இப்பதவியே இல்லை என்றால் நானும் எவ்வளவோ அமைதியாகத்தான் இருந்திருப்பேன். தங்களுக்கு அப்படி என்ன ஆபத்து நேர்ந்து விட்டது? ஆம் மகாதேவரே, தங்களுக்கு நேர்ந்த ஆபத்தை சொல்லுங்கள், அதை நான் நிவர்த்தி செய்கிறேன். இளவரசே, ஆபத்து எனக்கல்ல, தங்களுக்கு வந்திருக்கும் ஆபத்தை பற்றி தான் வருந்துகிறேன். மைந்தனுக்கு ஆபத்தா மகாதேவரே? என்ன நடந்தது? மன்னியுங்கள் மகாராணி,
நான் அதிகம் சொல்வதற்கில்லை. இளவரசர் அரச வம்சத்திற்கு குல தர்மத்திற்கு களங்கம் செய்ததால் அவரை கைது செய்யும்படி அரசரின் கட்டளை. அக்கிரமம், இளவரசர் மீது வீண் பழி சுமத்துவது அநீதி. அந்த நீதியை முடிவு செய்தது மகாராஜா. இல்லை இல்லை, மகாராஜா மனசை கெடுத்தது நீங்கதான். ஆமா, இந்த நாட்டின் பெருமைக்கு கேடு விளைவிக்கும் கெடுமதி படைத்தவர் நேர். மங்கா புகழ்பெற்ற மாவீரர் எமது இளவரசர். மாசற்ற மாணிக்கம், அவருக்கா களங்கம்? மந்திரியாரே, சதித்திட்டம் தீட்டியவர்கள் சரித்திரத்தில் என்றுமே வாழ்ந்ததில்லை. சுமந்திரா, உன் ஆணவ பேச்சு அர்த்தமற்றது. அரசனானை நிறைவேறிய தீரும். நில்லுங்கள், இளவரசரிடம் யாரும் நெருங்காதீர்கள். அரச ஆஜ்ஞையை மீறினா என் உயிர் உள்ளவரை யாரும் இளவரசரை கொள்ள முடியாது. சுமந்திரா, ஆத்திரத்தில் அறிவை இழந்து விடாதே. நீதிக்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் அரசரை ஆணையை மீறுவதே குற்றம் அல்லவா? மந்திரியாரி, அரசரின் விருப்பம் நிறைவேறட்டும். பாருங்கள். சாரங்கா, சாரங்கா, நான் செய்த பாக்கியமிதுதானா? திருமண கோலத்தில் காண வேண்டிய உன்னை இந்நிலையில் காண நான் என்ன பாவம் செய்தேன்? மணமாலை சூடி மகிழ வேண்டிய உனக்கு திருச்சலையா? ஐயோ, என் செல்வமே, உன் திருமணத்திற்கு தந்தையின் பரிசு இதுவா? சாரங்கா. அம்மா, தந்தையை ஒன்றும் சொல்லாதீர்கள். காரணம் இல்லாமல் சில காரியங்கள் நடந்து விடுகின்றன, அவற்றிலே இதுவும் ஒன்று. வருந்தாதீர்கள் அம்மா, வருந்தாதீர்கள். நான் வருகிறேன். அபச்சாரம், காரணம் ஒன்றும் தெரியவில்லை. அரசரின் கட்டளையை தான் நிறைவேற்றுகிறேன். இளவரசே, மணவறைக்குள் போக முடியாத மலர் மாறை சிறைக்குள் போவதற்கு தேவையில்லையே. தடையற மேகம் போல் தத்துவமழை பொழிவாயே, இப்போது எங்கே போயிட்டு உன் தத்துவ ஞானமும் தர்க்க திறமையும்? சுமந்திரா, முன்பெல்லாம் நீ இந்த உலகத்தை பற்றி சொல்வாயே, அதே உலகத்தை பற்றி இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன். மதியில்லாம் ஊர்கருக்கோர் மகிமை இல்லை, பாசமில்லா புஷ்பத்தை மதிப்பாரில்லை. சுகமுமில்லை, நீதியில்லா வேந்தனுக்கு ஓர் உயர்வுமில்லை, நதியில்லா ஓரழகுமில்லை, நாரியர் சொல் கேட்பவர்க்கு ஞானமில்லை, சதி செய்யும் சண்டாளருக்கோர் சத்தியமில்லை. நண்பனே, எல் விதி செயலை தடுப்பாரில்லை. நண்பனே, எல் விதி செயலை தடுப்பாரில்லை. வீணில் வருந்தியல் நபயல், வீணில் வருந்தியல் நபயல், விதியின் விளைவை நினைந்து நொந்து. வீணில் வருந்தியல் நபயல், விதியின் விளைவை நினைந்து நொந்து. வீணில் வருந்தியல் நபயல்.
இது என் பெயரால் அடக்கும் விபரீதங்களை நினைத்து வருந்த நான் இங்கு வரவில்லை. மனதாலும் மற்ற உயிர்களுக்கு தீங்கு நினைக்காத தங்களுக்காக இந்த தண்டனை. சொல்லுங்கள் இளவரசே, உங்கள் உயிர் தோழன் என்னிடம் கூடதான் நடந்த உண்மையை மறைக்க வேண்டும். என்னிடம் ஒன்றும் கேட்காத, நான் எதையும் சொல்லும் நிலையில் இல்லை. அப்படியானால் நான் நினைத்ததே சரி. இதற்கெல்லாம் காரணம் விதி அல்ல, மதி தடுமாறிய சித்ராங்கி தேவியின் சதியாகத்தான் இருக்க வேண்டும். சுமந்திரா, என்னை பற்றி மறுமுறை ஒன்றும் சொல்லாதே. என் அன்னையும் சித்தன்னையும் எனக்கு ஒன்றுதான். நீ போய்விடு. மகாராஜா, உயிர் கொடுத்து உயிர் வாங்க நான் என்ன தவறு செய்தேன்? ஒன்று மரியாதை பேதையின் கௌரவத்தை சூறையாடிய கல்லெஞ்சனை உன் மகன் என்று அழைக்காதே. நம்மை நம்பி வந்த ராஜகுமாரிடம் நாணயம் தவிர நடந்து கொண்ட அவனை தண்டிப்பதே ராஜதர்மம். நீ சந்தேகிக்காதீர்கள். என் மகன் கெட்டவன் என்றால் கங்கை வற்றிவிடும், கடல் பற்றி எரிந்துவிடும், இமயம் வெடித்துவிடும், இவ்வுலகமே அழிந்துவிடும் மகாராஜா. நானும் அப்படித்தான் நம்பியிருந்தேன். நம்பிக்கையை நாசமாக்கிவிட்டான். மனிதன் மிருகமானால் மரணம் மறுபிறப்பு கொடுத்துவிடும். வேண்டாம் சுவாமி, வேண்டாம். தயவு செய்து தண்டனையை மீட்டுக் கொள்ளுங்கள். என் புதிய செல்வத்தை உங்கள் அவசர முடிவால் நாசம் செய்து விடாதீர்கள். தவம் இருந்து பெற்ற என் தனையனை அநியாயத்து பலியிட்டு விடாதீர்கள். நமது குலவிளக்கை அழைத்து விடாதீர்கள். எல்லாம் அழிந்திடும் மகாராஜா. அதன் பிறகு ஆயிரம் முறை அடுத்தாலும் போன உயிரை பெற முடியுமா? யோசித்து பாருங்க, நன்றாக யோசித்து பாருங்க. யோசித்து இந்த முடிவுக்கு வந்தேன். நான் இவ்வளவு கதறி உங்களுக்கு மனம் இறங்கவில்லை. இந்த ஏழையின் கூக்குரல் அவ்வளவு அலட்சியமாகிவிட நான் செய்த அபராதம் என்ன அரசு? ரத்னாங்கி, நீதிமன்றத்தில் உறவு முறைகளை பற்றி பேசுவதில் பயனில்லை. சாரங்கதரன் ஒரு ராஜதுரோகி, கொடிய குற்றவாளி. என் மகன் செய்தது அவ்வளவு பெரிய குற்றம் என்றால் எல்லோருக்கும் முன்னிலையில் குற்றத்தை விசாரணை செய்திருக்காமே மகாராஜா. நடக்காத ஒன்று நிரூபிக்காத குற்றத்துக்கு பயங்கரமான தண்டனை எதற்காக? அரசு என் மைந்தனுக்கு உயிர் பிச்சை கொடுக்க பதவிக்கும் பாவியாக நிற்கும் இந்த ஏழை தாயும் உங்கள் பலிபீடத்துக்கு இரையாக்கி விடுங்கள் மகாராஜா, இரையாக்கி விடுங்கள். பெரும்புலி தனவந்தர்களே, இந்த நாட்டை போ நமது நாட்டு மார்பும் சிறக்க வேண்டும்.
நான் தீட்டியுள்ள திட்டங்களை செயலில் காட்டி இறுதி வைக்க நிலைநாட்ட வேண்டும். இதற்கெல்லாம் நான் உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன். ஆமா ஆமா, பாதியில கை விட்டுறாதீங்க, பரிபூர்ணமா உங்களைத்தான் நம்பி இருக்காரு. மகனுக்காக பார்த்த மங்கையை மகாராஜா அடைய பார்க்கிறார். அந்த மகாராஜா நீங்க நம்புறீங்களா? இல்லையா, யாருமே பேசாம இருக்கீங்க, அதை ஆட்டுங்க. அட இல்லன்னு சொல்லி சொல்லுங்க ஐயா. இல்ல இளவரசனும் இந்நாட்டு சேனாதிபதியுமான சாரங்கதரன் ஒரு உதவாக்கரையாக கந்த பெண்களோடு கள்ள நட்பு கொண்டு கடைசியாக கவியின் மகளை காதலித்து இப்போது கடுங்காவலில் இருக்கிறார். இந்த மனுஷன் நாளைக்கு மகாராஜா வந்தார். நம்ம நாட்டுல மழை பெய்யுமா, காத்தடிக்குமா, இல்ல சோறு தான் கிடைக்குமா சொல்லுங்க ஐயா. கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. அதனாலே இப்ப இருக்கிறதுக்குள்ள நல்ல மனுஷரான எங்க எஜமானே எல்லாரும் நம்பி இருக்கோம் இல்லையா? எங்க எல்லாரும் மனசார ஒரு தரம் சொல்லுங்க, வருங்கால மகாராஜா வாழ்க. அவ்வளவுதான், இனிமே நீங்க தான் மகாராஜா. மகிழ்ச்சி தோழர்களே, எட்டி மரமாயிருந்த என் மனதை கட்டித்தேன் ஆக்கி விட்டீர்கள். அரச குடும்பம் அழிந்த பின் நான் இந்நாட்டின் அரசியலை ஏற்ற பின் உங்களை எல்லாம் தகுந்த முறையில் கௌரவிப்பேன், உரிய பதவியில் அமர்த்துவேன். ஆமா ஆமா, நிஜமா உங்களை கைய விட மாட்டார். உங்க மகாராணி அழைச்சுக்கிட்டு வந்து எங்க மகாராஜா கிட்ட உண்மையை சொல்லி எங்க இளவரசரை விடுதலை செய்யணும். இளவரசரை காப்பாத்தணும், அவ்வளவுதானே? அப்போ நீ எனக்கு என்ன தர்ற? என்னுடைய உயிரை தர்றேன், சத்தியமா உனக்கு நான் இன்னைக்கிலிருந்து அடிமை கண்ணே. மகாராஜா கிட்ட சொன்ன உடனே என்ன தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அரசாங்கம் இருந்தாலே நாங்க இருப்போம் ஐயா ஜம்முன்னு. உன் கூடவே இருப்பேன், நீ தேன் கூடு, நான் தேனி. போச்சுடா, இந்த பாரு, அரச குடும்பத்துக்கு செய்யற உபகாரமும் ஆத்துல கரைக்கிற பெருங்காயமும் ஒண்ணு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாத மாதவி. எங்க இளவரசர் தங்கமானவர், அரச குடும்பத்திலே தப்பி பிறந்தவர், மனித குல மாணிக்கம். இந்த பாரு, அவர் அரசருங்கிறதையே அப்பால தூக்கி எறிவோம். அவர் சாதாரண மனுஷங்கிற நினைச்சுக்கிட்டு உதவி செய்வோமே. மாதவி நிச்சயம் வருவியா? பாத்தியா, உன்ன போலவே என்னைய நினைச்சிட்டிய. இதெல்லாம் எதுக்காக செய்யறேன் தெரியுமா? அப்படியாவது பாத்தியா, மறுபடியும் அந்த பல்லவி. இந்த பாரு, இந்த மாதவி சொன்னா ஒரு சொல், ஒரே சொல், உடனே செயல். உன்ன போல பேரளவுல மட்டும் இல்லை, நான் வர்றேன். ஒரு சொல். ஓ, நீங்களா? வாங்க வாங்க. என்ன இது, சித்ராங்கியின் தோழி உன்னிடம் என்ன சொல்லிவிட்டு போகிறாள்? ஐயோ, தப்பா ஒண்ணு சொல்லிங்க, நடந்த உண்மையெல்லாம் சொல்லி இளவரசரை காப்பாத்துறேன்ட்டு போறாங்க. நடந்த உண்மை? ஆனா என்ன நடந்தது? அதாங்க, அன்னைக்கு வாசனை தடவனை புறாவை கொடுத்து பந்தயத்துல உடச்சு இல்ல, நம்ம விட்டோம், நம்ம இளவரசர் புறாவையும் சேர்த்து சித்ராங்கம்மா மாளிகைக்கு அழைச்சிட்டு போயிட்டு நான் போய் புறாவை கொடுங்கன்னு கேட்டேன். சித்ராங்கம்மா உங்ககிட்ட கொடுக்க முடியாது, உங்க இளவரசரை நேர்ல வர சொன்னாங்க. நான் வந்து இவர்கிட்ட சொன்னேன், இவர் புறப்பட்டு ஓடினாரே. இதையெல்லாம் ஏன் முன்பே என்னிடம் சொல்லவில்லை? இப்படி எல்லாம் வருமுனி எனக்கு எப்படிங்க தெரியும்? சரி வா. மகாராஜா, ஆபத்து, ஆபத்து! என்ன? சாரங்கதரனுக்கு விதித்த தண்டனையை நிறைவேற்றாமல் விட்டு வைத்திருக்கும் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஆபத்து அதிகமாகிக் கொண்டே போகும். நாட்டு மக்கள் புரட்சி காயத்தமாகிவிட்டார்கள். ஆகவே தண்டனையை இப்பொழுதே இக்கணமே நிறைவேற்றுங்கள். இல்லாவிட்டால் தங்கள் கௌரவம், கண்ணியம், கனவு எல்லாமே நாசமாகி. அப்படியா? அமைச்சரே, தாமதிக்க வேண்டாம், தண்டனை இப்பொழுதே நிறைவேறட்டும். உத்தரவு. நீதிக்காக அருமை மகனை தண்டித்தான் நரேந்திரன் என்ற புகழ் என்றும் வாழட்டும். ஆஹா, நாட்டின் நலனுக்காக தனது ஒரே மைந்தனை தியாகம் செய்ய துணிந்த தாங்கள் அல்லவோ தர்மராஜா? அந்த உத்தரவை தங்கள் கையாலேயே எழுதி கொடுத்து விட்டால்? என்ன இளவரசே, எழில்மிகு மாளிகையில் கனகமணி கட்டிலே கண்ணுறங்கும் தங்களுக்காய் இந்த நிலை, இதை காணவே என் மனம் வருந்துகிறது. என்னால் எதையுமே நம்ப முடியவில்லை. அரசர் ஆணையிட்டதும், திருமணம் தடைபட்டதும், தாங்கள் இந்த சிறையில் அடைபட்டதும்,
நீர் இப்படி பேசுவதும் ஒரு நாடகம்தான். காலம் என்னும் மேடையிலே காட்டப்படும் வாழ்க்கை என்ற கதை. நாம் இருவரும் அதிலே நடிகர்கள் மகாதேவரே. சதி செய்யும் மதியற்றவனாக ஒருவன், மானத்தை காப்பாற்ற போராடும் மனிதனாக மற்றொருவன். இல்லை இல்லை, தன்மானத்தை சிற்றன்னை மாளிகையிலே வித்தவனாக மற்றொருவன். மகாதேவரே, ஏன் இந்த ஆத்திரம்? இது நீங்களே தேடிக்கொண்ட முடிவு. அன்று என்னை வெறுத்து பேசியதற்கு கிடைத்த வெகுமதி இந்த சிறைவாசம். இது மட்டுமல்ல, மன்னனிட்ட கட்டளை, தான் பெற்ற மைந்தனுக்கு தந்திருக்கும் விடுதலை. விடுதலை? ஆமாம், விடுதலை. இந்த உலகத்தை விட்டே மறையும் விடுதலை. மரணம் சாதாரண மரணம் அல்ல, உமது அங்கங்களை துண்டித்த பின் அடையப் போகும் கோர மரணம். உம்மை பெற்றவரும் மற்றவரும் பார்த்து பரிகசிக்கும் பரிதாப மரணம். மகாதேவரே, சாவைக் கண்டு பயப்படுபவன் அல்ல சாரங்கன். மரணம்தான் சோதனையின் எல்லை என்றால் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறேன். ஆனால் என் தாய் வெற்றி பரம்பரையின் வீர தெய்வம், அவர்களை கடைசியாக ஒரே ஒரு முறை பார்க்க வேண்டும். நடந்த உண்மைகளை முற்றிலும் அறிந்த மகாராணியிடம் அழைத்து ஆணையிட்டிருக்கிறார். யாரெங்கே? அம்மா, 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 ஏன் இங்கு வந்தா? ஏன் வந்தேனா? அம்மா, எல்லையற்ற பெருவெளியில் ஒன்று சேருமுன் இனி என்றுமே காண முடியாத என் அன்னையின் திருவுருவை காணலாம் என்று வந்தேன். உன் அன்னையை காணவும் பெருமையும் புகழும் குன்றாத அன்னை என்று உன்னால் தலை குனிந்து தவிப்பதை கண்டவும் நன்றாகப்பா. அவமான சின்னமான உன்னை பெற்றவள் படும் வேதனையப்பா. அம்மா, நீங்கள் சாரங்கனையா இப்படி சொல்லுகிறீர்கள்? மானத்தையே உயிரினும் பெரிதன மதித்தவர்கள் மரபிலே உதித்த உங்கள் மகனா அவமான சின்னம்? இல்லை, என் மகன் மிகவும் நல்லவன், கீர்த்தியும் கௌரவமும் குன்றாதவன் என் மகன். தன் மானத்தை காக்க இந்த தரணியை எதிர்த்தாலும் தலை வணங்காத சித்த வீரன் என் மகன். அவன் சிறந்து விட்டான். நீ என் மகனே, நீ என் மகனே. அம்மா, போதும் அம்மா, போதும். அழகாலத்தை அள்ளி தெளிக்க வேண்டாம். உங்கள் சுடு சொற்களால் என்னை சுட்டரித்து சாம்பலாக்க வேண்டாம். அதைவிட என்னை உயிரோடு புதைத்து விடுங்கள் அம்மா, புதைத்து விடுங்கள். அப்பாசை உணர்ச்சிதன் அறிவிழந்து அன்று வெறுத்தவளை தேடிச் சென்றவனை அழித்து விடுவது இல்லை. வாசுபடிந்த மனத்தோடு சித்தன்னை மாளிகைக்கு சென்று மற்றவரிடம் சொல்லவும் முடியாத கொடுமையை செய்தவனை கொண்டு விடுவதே தள்ளது. ஐயோ அம்மா, உங்கள் கனவிலும் தோன்றாத கருத்துக்களை எப்படி அம்மா சொல்ல துணிந்தீர்கள்? என்னை பெற்ற அன்னையும் எனது சித்தன்னையும் என்னிரு கண்கள் அல்லவா அம்மா. கண்ணம் கபடமற்ற உங்கள் மகன், எவருக்கும் எள்ளளவு தீமையும் எண்ணாத உங்கள் மைந்தன் இந்த கொடுமையை செய்வானா அம்மா? உங்கள் அன்பின் அழைப்பிலே வளர்ந்த நான் இந்த தீமையை செய்த நீச்சன் என்று நீங்களும் நம்பிவிட்டீர்களா அம்மா? இல்லை அம்மா, இல்லை. நான் நிரபராதி, குற்றமற்றவன். என்னை நம்புங்கள் தாயே, என்னை நம்புங்கள். சரங்கா, நீ சொல்வது நிஜம்தானா? நான் பெற்ற செல்வம் நிரபராதியா? பிறகு ஏனப்பா நீ அதை நிரூபிக்கவில்லை? மாதேந்தர் மரபின் மானத்தை காக்க எந்த தவறை உங்கள் சாரங்கன் செய்ய மாட்டான் என்று நினைத்தீர்களோ அந்த சாரங்கனின் வம்ச கௌரவத்தை காக்க என் உயிரையே பணயமாக வைத்தேன் அம்மா. அம்மா, சித்தன்னையின் மான அவமானம் நம்முடையதல்லவா? கண்ணே சாரங்கா, இந்த அநீதிக்கு காரணம் சித்ராங்கியா. அம்மா, அப்படி சொல்லாதீர்கள். அவர்களை ஒன்றும் சொல்லாதீர்கள் அம்மா. மாசு மறுவற்ற மெம்மலரை நாசப்படுத்தியது விதியின் கையிலே சிக்கிய வீழர்கள் குற்றம். சித்தன்னை மீது பழி சுமத்துவது பாவம் அம்மா, பாவம். அம்மா, அம்மா, அழாதீர்கள் அம்மா, அழாதீர்கள். அழியாத வீண்பழி ஏற்ற நான் நிரபராதி என்று நீங்கள் அறிந்தால் போதும். நீதிக்கு புறம்பாக உங்கள் மகன் நினைவிழந்தும் போக மாட்டான் என்று நிரூபிக்கவே நான் இங்கு வந்தேன்.
இந்த உண்மை உங்கள் உள்ளத்தோடு உறைந்து போகட்டும். நான் வருகிறேன். எனக்கு கடைசி ஆசி வழங்குங்கள் அம்மா. செல்வமே, உன்னை வாழ் மீதும் தோல் மீதும் எடுத்து வளர்த்த கைகளா உனக்கு கடைசி ஆசி வழங்க வேண்டும். நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? மாணிக்கமே, உன்னை தவறாக எண்ணிய உன் அன்னையை மன்னிப்பாய். அம்மா, மறந்தும் மறுமுறை அப்படி சொல்லாதீர்கள், அப்படி சொல்லாதீர்கள். நிழலை நிஜம் என்று நம்பியவர் அளித்த நீதியில் சமாதிக்கு போகிறேன். நான் வருகிறேன் அம்மா, என்னை மறந்து விடுங்கள். உங்களுக்கு மகனே பிறக்கவில்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அம்மா, களங்கத்தின் கரைபடாத சாரங்கன், சந்திர வம்சத்தின் மானம் காத்த சாரங்கன், சாகாத சரித்திரத்தில் அழியாத அமரனாக இருக்க ஆசி கூறுங்கள். வருகிறேன் அம்மா, வருகிறேன். என் இன்ப வாழ்க்கையை நிர்மூலமாக்கியது நீதான் அம்மா? நானா உங்கள் வாழ்? ஆம், நீங்களை சிதைத்தவள், என் இன்பக் கோயிலை இடித்து தகர்த்தவள், நான் கண்ட இன்பக் கனவுகளை நாசமாக்கியவள், அவருக்கும் எனக்கும் இடையே எரிமலையாக வந்தவள் நீதான். நானா எரிமலை? சிந்தித்து பாருங்கள். இல்லை இல்லை, நான் தான் எரிமலை, நான் தான் எரிமலை. என் உள்ளம் எரிமலையின் ஜாலியை வீசுகிறது. எரித்துவிடும், என் முன் நிற்காதே, போ, போய்விடு. எரிக்கட்டும், அதற்கு நான் அஞ்சவில்லை அம்மா. என்னை எவ்வகையில் வேண்டுமானாலும் பழிதீர்த்துக் கொள்ளுங்கள், அந்த உத்தமனை காப்பாற்றுங்கள். உத்தமன்? யார் உத்தமன்? எப்படி உத்தமன்? உள்ளதிலே கடமை உணர்ச்சி இல்லாதவனா உத்தமன்? உலக அபாதத்துக்கு ஒரு அவலையை ஆளாக்கியவனா உத்தமன்? பெற்ற தந்தை செய்த பெரும் அக்கிரமத்தை எதிர்த்து போராட துணியாதவனா உத்தமன்? தன்னை நம்பி வந்த கண்ணியை தவிக்க விட்டு தான் தோணியாய் திரும்பவனா உத்தமன்? உத்தமனா உத்தமன்? அவர் முக்காலும் உத்தமன் உத்தமனேதான். உனக்கு உத்தமனாயிருக்கலாம், அந்த உத்தமன் உயிரை காப்பாற்றி உன்னிடம் ஒப்படைத்து உல்லாசபுரியில் நீங்கள் சல்லாபமா இருப்பதை நான் காண வேண்டுமா? கள்ளக்காதல் புரியும் கவிமகள் உண்மை காதலின் உள்ள துடிப்பை எப்படி உணர முடியும்? உண்மை காதலை பற்றி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? மாலை இட்டது மன்னருக்கு, மனதை பறி கொடுத்தது மகனுக்கு. மதிகட்டவளே, மன்னனை கண்டது யார், மாலை இட்டது யார்? கண்ணி நான் கண்டது அந்த உத்தமன் சித்திரம், வாழில் கண்டதும் அந்த உத்தமன் உருவமே, மாலை இட்டதும் அந்த உத்தமனுக்கே. கடிமணம் புரிந்த கண்ணியை கைவிட்டு கள்ளக்காதலின் கண்மையிலே சிக்கி கைப்பாவையா திரிகிறாள் அந்த உத்தமன். கள்ளக்காதல் என்று மறுபடியும் கூறாதீர்கள், களங்கமற்றது எங்கள் காதல். களங்கமற்ற காதல்? கற்புக்கரசி சாவித்திரி போல் கணவன் உயிரை காப்பாற்ற வந்து விட்டாயோ? வா, சக்தி இருந்தால் நீயே காப்பாற்று. என்னை வஞ்சித்தவர்களை வஞ்சம் தீர்க்காமல் நான் விடமாட்டேன். வஞ்சம் தீர்த்து விடுங்கள். உள்ள கோயிலிலே உண்மை காதல் இருந்தால் வஞ்சம் நுழைய முடியாது, தியாகத்திற்கே கதவு திறக்கப்படும். காதலனை வஞ்சிக்க துணியும் பெண் காதலி அல்ல, காதலி என்பது கவனம் இருக்கட்டும். மகாதேவர் வந்து அழைத்து போகிறார். மகாதேவர்? சரி வா, அரசரையே கேட்கலாம். காதலனை பழிவாங்க எண்ணி காதலி என்பது கவனம் இருக்கட்டும். பரிசுத்தமான பிரேமி பதிபக்தியோடு தியாகம் செய்யுமே தவிர பழிவாங்க எண்ணாது. ஏன் இன்னும் இருக்கிறாய்? புறப்படு, போ, நிரபராதியை காப்பாற்று. முடியாது, என்னை மோசம் செய்தவர்களை நான் ஏன் காப்பாற்ற வேண்டும்? இல்லை, உன்னை நீயே மோசம் செய்து கொண்டு. இல்லை இல்லை, தந்தை செய்த அக்கிரமத்துக்கு தலைவணங்கிய மகனை தந்தையே கொலை செய்கிறார். அவர் தந்தைக்கு தலைவணங்கவில்லை, தர்மத்துக்கு தலைவணங்க. என் பிரேமையை படுநாசமாக்கியதா தர்மம்? பிரேமைக்கு பொருள் தெரியாமல் பிதற்றுகிறாய். இரு உள்ளங்களையும் ஏக காலத்தில் ஒன்றுபடுத்தும் தெய்வீக உணர்ச்சிக்கு தான் பிரேமை என்று சொல்ல. அப்ப
அப்படியானால் நான் கொண்டது பிரேமையல்ல, பொறுமையற்ற சுயநலம், பருவத்தின் பேராசை. அவரை காப்பாற்ற நம்பிக்கை துரோகம் செய்து என் வாழ்வையே நாசமாக்கி அவரை நான் காப்பாற்றுவதா? நீ நினைப்பது தவறு. அந்த நீ நடத்திய சோக நாடகத்தை வெளியே சொன்னால் உன் பெருமை நாசமாகுமே என்று எண்ணி தன்னையே நாசமாக்கிக் கொள்ள துணிந்து விட்டார் அந்த தியாகமூர்த்தி. அவர் நினைத்திருந்தார் பிழைத்திருக்கலாம், ஆனால் மௌனம் சாதித்து மரணத்தை மேற்கொண்டு விட்டார். எதற்காக? உன் கௌரவத்திற்காக. எனக்காக? என் கௌரவத்திற்காக? ஆமா, நீ செய்த குற்றத்திற்கு அவருக்கு, நீ செய்த பாவத்திற்கு அவர் பலிபீடத்திலே நிற்கிறார். போ, உன் கடமையை செய்ய போகிறாயா, அல்லது அவரை கொண்ட பின் நீ பிழைத்திருந்து கடவுளோடு வாழப்போகிறாயா? இல்லை, இல்லை. என் பிரேமையை பலியிட்டு நான் எதற்காக வாழ வேண்டும்? பிரேமை என்று சொல்லி பழி தீர்க்க பார்க்கிறார். உண்மையான பிரேமை தியாகம் தான் செய்யுமே தவிர பழி வாங்க என்னால். நான் என்னதான் செய்ய வேண்டும்? ஓ, உடனே சென்று இளவரசரை காப்பாற்று. இல்லையேல் உன்னை பார்த்து உலகம் கேலி செய்யும். நீதி வசைப்பாடு, சத்தியம் நகையாடு, பெண் குலம் பழி தூற்றும். அற்ப வாழ்வுக்காக அமர வாழ்வை இழந்து விடாதே. புறப்படு. ஓ, புறப்படு. யார் அது? என்ன வேண்டும்? சிறையில் இருந்த இளவரசர் எங்கே என்று தெரிய வேண்டும். நீ யார் அதை கேட்க? நானா? மாட்சி வேதங்கிய மாமன்னரின் அருந்தவ செல்வருக்கு ஆறுயிர் தோழன் என்பதை மறந்தாவிட்டீர்கள்? சுமந்திரா, குற்றவாளியை கொலைக்களத்திற்கு நானே தான் அனுப்பினேன். மகாராஜா, நரேந்திர மன்னர் பரம்பரையின் வழித்தூண்டலா குற்றவாளி? ஆம், மறுபடியும் அந்த நீச்சனை என் மகன் என்று சொல்லாது. அரசே, மதிப்பிட முடியாத மாணிக்கத்தை மாறுபேரிட்டு அடைக்கவா? களங்கமற்ற உள்ளத்தை நீச்சன் என்று கூற உங்கள் வாய் கூசவில்லையா? சுமந்திரா, அவன் செய்த அக்கிரமத்தை நானே நேரில் பார்த்து. நேரில் பார்த்தீர்களா? ஆம், மந்திரி மகாதேவரே போதுமான சாட்சி. மந்திரி மகாதேவர் என்ன, நீதி தேவனா? நல்ல மகனை நம்பாத நீங்கள் நயவஞ்சகனை நம்பியது ஏன்? சித்ராங்கி தேவியின் அன்பை பெற மகாதேவரின் உதவி தேவை என்பதாலா? சுமந்திரா, பரவாயில்லை மகாராஜா, பரவாயில்லை. உங்கள் உரிமையை உபயோகித்துக் கொண்டீர்கள். அரசே, இளவரசர் குற்றவாளி அல்ல, உனக்குன்று. அவர் நீச்சர் அல்ல, நிலையடிவற்ற நீதியின் பிரதிபிம்பம். அவர் செய்தது அக்கிரமம் அல்ல, அவர் மீது அநியாய படி சுமத்தியதுதான் அக்கிரமம். வீண் பேச்சுகள் பேசி காலத்தை வீணாக்க வேண்டாம். அவன் நிரபராதி என்று உன்னால் நிரூபிக்க முடியாது. ஏன் முடியாது? தங்கள் கண்களை மூடியிருக்கும் மோகத்தை விலகிவிட்டால் சத்தியத்தின் இருப்பிடம் எதுவென்று புலப்படும். ஒரு சொல் மகாராஜா. ஒரு சொல், நீயே சொல். விதியுடன் விளையாடிய சித்ராங்கி தேவின் சதியை எடுத்துச் சொல். நானா? ஐயோ, என்ன நடந்தது சொல் சீக்கிரம். சொல்றேன், சொல்லிப்படுறாங்க. சித்ராங்கி தேவி வந்து நடந்த உண்மையை பயப்படாமல் சொல். பயப்படல, அஞ்சாமல் சொல். சொல்றேன் மகாராஜா. அந்த தோழி தாங்க, அதான் அந்த தோழிங்க, சித்ராங்கி அம்மாவுடைய அந்தரங்க தோழிங்க. அவ தான் மாதவிங்க. அவ வீசின மோக வலையில தெரியாம விழுந்துட்ட மகாராஜா. மன்னிக்கணும் மகாராஜா. மகாராஜா, அவ வாசனை பூசன ஒரு புறாவை கொடுத்து உங்க இளவரசர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பந்தயத்துல விடுன்னு சொன்னான். நான் அதுல இருக்கிற சூழ்ச்சி தெரியாம அதை வாங்கிட்டு போய் இளவரசர்கிட்ட கொடுத்தேன். அந்த புறா இளவரசர் புறாவையும் சேர்த்து சித்ராங்கி மாளிகைக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு அங்கிருந்து போய் அம்மா எங்க புறா தெரியாம இங்க வந்துட்டு கொஞ்சம் குடுங்கன்னு கேட்டேன். யோ, என்ன அது அரைச்சி கொஞ்சம் பாரு. கொடுத்தனா புறா வாங்க வந்தியா? புறா பார்க்க வந்தியா? என்ன பார்க்க வந்தியா? என்ன முடிச்சு பாக்குற? பண்ண முடியா? புறா வாங்க வந்தா நம்மள புறா. இந்த பாரு, உங்க இளவரசரைய போய் வர சொல்லு, அவரையும் கொடுத்துக்கிறோம், நீங்க போங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி இப்படி அப்படி பேசினா பயந்துகிட்டு நான் வந்தேன். அதுக்குள்ள இளவரசர் அங்க போனா. இப்படி எல்லாம் நடந்து போச்சுங்க மகாராஜா. ஒரு சொல், சித்ராங்கி தேவின் அந்தரங்க எண்ணத்தை அரசருக்கு புரியும்படியாக எடுத்து சொல். அந்தரங்க எண்ணமா? ஆமாங்க மகாராஜா. அந்த தோழிங்க நம்ம ரெண்டு பேருக்கும் எப்ப கல்யாணம்னு கேட்டங்க மகாராஜா. அரைச்சி, சித்ராங்கி அம்மாவுக்கு இளவரசர் கிடைக்கல, உனக்கு எப்படியா நான் கிடைப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுமந்திரா, இதெல்லாம் உண்மைதானா? இது உண்மை அல்லவென்றால் இந்த உடைவாளுக்கங்களை பலியாக்கி விடுங்கள். அரசே, உண்மை இது மட்டுமல்ல, மந்திரி மகாதேவரின் வஞ்சமும் இதற்கு காரணம்.
அரசே, இனியாவது எங்களை நம்புங்கள். இளவரசரின் தண்டனையை மீட்டுக் கொள்ளுங்கள். சுமந்திரா, புறப்படு, உடனே சென்று இளவரசரை காப்பாற்று. அரசே, ஒரு சொல், வா போகலாம். கடமையை நிறைவேற்று. பாவம், பரிதாபப்படுகிறேன். சித்ராங்கி தேவியாரின் கலை அழகில் நீர் மயங்கி விட்டீர். அது உயிருக்கே உலை வைத்து விட்டது. யாரிடம் என்ன பேசுகிறோம் என்பதை யோசித்து பேசு. யோசித்துத்தான் பேசுகிறேன். சித்தன்னையை விரும்பிய செல்வ மகன் என்பதை நன்றாக நான் அறிவேன். தந்தை விரும்பிய பெண்ணை தனியன் திருடியதையும் இந்நானிலமே அறிய. மூடு வாயை. ராஜ குடும்பத்தின் வாழ்வை கெடுப்பனி. பொய்யை உண்மை என்று பேசி உலகத்தை ஏமாற்றி விடலாம் என்று எண்ணாதே. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். காலம் கடந்த எச்சரிக்கை. இப்பொழுது அவர் தெரிந்து கொள் என் வல்லமையை. தெரியும் உன் வல்லமை. பொய்யும் சூதும் பொறாமையும் நிறைந்த பாவத்தின் நிழலை பேசாது. என்ன மமதை, உன் உயிர் இப்போது என் கையில் சிக்கி தவிக்கிறது என்பதை மறந்து பேசுகிறாய். ஏன் சிரிக்கிறாய்? சிரிப்பின் பெருமை அறியாதவனே, நீயும் சிரிக்க கற்றுக்கொள். இல்லாவிட்டால் இந்த உலகம் உன்னை கண்டு சிரிக்கும். என் உயிர் ஒடுங்கியது. உன் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் நீ செய்த பாதக செயலை நினைத்து ஓயாமல் ஆயிரம் முறை சிரிக்கும். சரி, நன்றாக சிரி. உன் உயிர் உறங்கும் வரை சிரி. சிரித்து கழிக்கும் நீ இன்னும் சற்று நேரத்தில் வெளுத்துக் கழகம் சமமாக போகிறான். கவலை இல்லை, பூத்தவை உதிர்ந்தால் புதியவை தோன்றும். போது உன் வேதாந்தம். உன் இறுதி விருப்பம் ஏதேனும் இருந்தால் என்னை கேள். உயிரை தவிர இறுதி விருப்பம் உன்னிடம். இருள் வேண்டும் என்று சூரியன் யாரிடமும் பிச்சை கேட்பதில்லை. துன்பம் வேண்டும் என்று இன்பம் இச்சை கொள்வதில்லை. எனக்கு வேண்டுவதெல்லாம் ஆண்டவனின் கருணை, அன்பு குறையாத அறிவு, உறுதி மாறாத உள்ளம், உண்மை வழுவாத நெஞ்சம். இவைகளை தவிர வேறு என்ன வேண்டும்? என்ன வேண்டும், இன்னும் என்ன வேண்டும்? இன்னல் கடலில் அலைமோதும் எனக்கு வேறு என்ன வேண்டும்? இன்னல் கடலில் அலைமோதும் எனக்கு வேறு என்ன வேண்டும்? அம்மா,
அம்மா. இளவரசர், விதி தன் பிணையை முடித்துக் கொண்டது, பழி தன் பசியை தணித்துக் கொண்டது. இந்த நிலைக்கு நான் தான் காரணம். பொன்னான உங்கள் உள்ளத்தை புண்ணாக்கிவிட்ட என் குற்றத்தை மன்னித்து விடுங்கள். என்னால் தானே உங்களுக்கு இந்த கதி? மாபெரும் அரசகுமாரியான தாங்கள் ஒரு அபலையைப் போல் மலிவதா? இல்லை இளவரசே, நான் அவளை அதிர்ஷ்டசாலி. அந்த காலத்தில் யார் என் அருகில் இருக்க வேண்டும், யார் எனக்காக கண்ணீர் சிந்த வேண்டுமோ, அவருடைய அன்பான நிழலில் தான் நான் உயிர் விடுகிறேன். இளவரசே, கடைசியாக ஒரு வேண்டும் சொல்லுங்கள். தாயே, என் உயிர் போயினும் சரி, எதுவாயிருந்தாலும் நிறைவேற்றுகிறேன். எனக்குரிய நியமக் கடன்கள் நீங்கள் தான் செய்ய வேண்டும். சத்தியமாக செய்கிறேன் தாய். ஒரு தாய்க்கு தனையன் செய்ய வேண்டிய ஈமக்கடன் அத்தனையும் நானே செய்கிறேன். இளவரசி, சாரங்கா நீயும் ஒழிந்து போ. காதல் காவியம் செய்து காட்டிடும்